வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். இருளாக மௌனமாக, இருளாக மௌனமாக, இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசநிலை. இருளாக மௌனமாக, இருளாக மௌனமாக, இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசநிலை. இதை உணர இருநிலைக்கு மனமடங்கி, இருநிலைக்கு மனமடங்கி, ஈசனோடு ஒன்றாகி இணைந்த பின்னே உணர்வதுதான் மெய்ப்பொருள் உணர்வாம். இருநிலையை உணர்வதற்கும் இருள்நிலையை உணர்வதற்கும் பொருள் வடிவம் மனம் கொண்டால் எவ்வாறு பொருந்தும் அது? எண்ணமின்றி மனம் ஒடுங்கி, எண்ணமின்றி மனம் ஒடுங்கி, இருளாகி பழகுவதற்கு ஏற்ற வழி உயிர் உணர்வே. இந்த மறை பொருள் உணர்த்த, இந்த மறை பொருள் உணர்த்த குரு வழி தொடர்வீர். நிறைவாக அமைதியோடு, நிறைவாக அமைதியோடு வெற்றி கண்டு வாழ நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். நில உலகில் மக்களிடம் அன்பு காட்ட வேண்டும். குறை காணும் பழக்கத்தை, குறை காணும் பழக்கத்தை விட்டு விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு கொள்ள வேண்டும். உரை விடமும் உணவும், உரை விடமும் உணவும் பால் உறவும் மதிப்போடு உழைத்து பெற்று அளவு முறையோடு துய்க்க வேண்டும். அளவு முறையோடு துய்க்க வேண்டும். மறை பொருளமை பொருளை, மறை பொருளமை பொருளை அறிய அருட்குருவை மதித்து, அருட்குருவை மதித்து தவமரம் கற்று பற்றி வாழ வேண்டும். தவமரம் கற்று பற்றி வாழ வேண்டும். ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள், ஒழுக்கத்தில் உயர்ந்தவர்கள் உள்ளுணர்வு பெற்றோர்கள், உடல் நலமும் மனவளமும், உடல் நலமும் மனபலமும்
உயரறிவும் பெறுவார்கள். அழுக்காறு அவாவெகுளி, அழுக்காறு அவாவெகுளி, அனைத்து கலங்கம் மறையும். ஆன்மீக உணர்வு மிகும், ஆன்மீக உணர்வு மிகும், அறிவறியும் பேறு கிட்டும். வழுக்காமல் நன்னெறியில், வழுக்காமல் நன்னெறியில் வாழ்வார்கள் அவர் தொண்டு வாழ் மக்கள் அனைவர்க்கும், வாழ் மக்கள் அனைவர்க்கும் வழிகாட்டியமையும். பழக்கத்தால் நல்வினையே, பழக்கத்தால் நல்வினையே ஆற்றுவதால் உலகுக்கு பயனுடைய செயல்பளவும், பயனுடைய செயல்பளவும் எளிதாகும் அவர் வாழ்வில். இருளாக மௌனமாக, இருளாக மௌனமாக, இச்சையின்றி தேவையின்றி இயக்கமின்றி இருப்பதுவே ஈசநிலை. நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்றேறாது, நித்தியமாம் மெய்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓர் உலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சியேதும் இப்பேரு தவத்தாலன்றி யார் பெறுவர், யார் தருவர்? அறிவு ஓங்கி அதுவேதான்மை பொருள், அதுவேதான்மை பொருள் என்றறியும் பேற்றை சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை, சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். சீர்நிலையில் மனம் வைத்து வேண்டாப்பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும். போரில்லா நல்லுலகம் பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை நில உலகு கோராட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கள் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பின்னாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பின்னாம், நிறைவெளியேல்வின் சுழல நெருக்குகின்ற உரசல்,
நெருக்குகின்ற உரசல் நிலவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம் புதியதொரு பண்பாடு உலகுக்கு வேண்டும் உலகுக்கு வேண்டும் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் போதை போர் பொய் புகை ஒழித்து அமுல் செய்வோம் அதிக சுமை ஏதும் இல்லை அவரவர் தம் அறிவின் அவரவர் தம் அறிவின் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் ஆற்றலினால் உடல் உழைப்பால் வாழ்வதென்ற முடிவும் மதி பிறழ்ந்து மற்றவர்கள் மனம் உடல் வருத்தா மனம் உடல் வருத்தா மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் மானெறியும் உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பும் பொது விதியாய் பிறர் பொருளை வாழ்க்கை சுதந்திரத்தை வாழ்க்கை சுதந்திரத்தை போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் போற்றி காத்தும் பிற துன்பம் போக்கும் அன்பும் வேண்டும் ஐந்தொழுக்க பண்பாடாம் அறவழியை இங்கே அறவழியை இங்கே அறிவில் இறை உணர்த்தியவர் அனைவருக்கும் சொன்னேன் அறிவில் இறை உணர்த்தியவர் அனைவருக்கும் சொன்னேன் சிந்திப்பீர் இந்நெறியை சிறந்ததென கண்டால் சிறந்ததென கண்டால் செயல்படுத்த எளிமையோடு சீர்மையும் உண்டன்றோ செயல்படுத்த எளிமையோடு சீர்மையும் உண்டன்றோ எந்த இடத்திலும் மக்கள் இத்தூய பண்பை இத்தூய பண்பை ஏற்று நடந்தால் விளைவு எவ்வாறு அமையும் ஏற்று நடந்தால் விளைவு எவ்வாறு அமையும் அந்த பெரும் அமைதி நிலை உங்கள் அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் அறிவிற்கு பொருந்தும் எனில் அதை ஏற்போம் வாரீர் அறிவிற்கு பொருந்தும் எனில் அதை ஏற்போம் வாரீர் ஐந்தொழுக்க பண்பாட்டை வாழ்வில முழாக்க வாழ்வில முழாக்க அறிஞர் குழு அங்கங்கே அமைத்து மக்கட்கெல்லாம் அறிஞர் குழு அங்கங்கே அமைத்து மக்கட்கெல்லாம் சிந்தனையை ஊட்டி வாழ்வு சிறக்க தொண்டு செய்வோம் சிறக்க தொண்டு செய்வோம் சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும் சீர்திருத்தம் எப்போதும் மனித வாழ்வில் வேண்டும் எந்தெந்த காலத்தோ இடம் காலம் தேவை இடம் காலம் தேவை இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் இவையொப்ப தோன்றியன எத்தனையோ செயல்கள் அந்த செயல் அக்கருத்து இன்று சிந்தனைக்கோ இன்று சிந்தனைக்கோ அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போ அனுபவத்திலோ துன்பம் அளிக்குமெனில் தவிர்ப்போ வாழ்க வையகம்
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், 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 வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்ல ஒரு மாலை பொழுதுல அருட்தந்தையினுடைய அருட்கவிகளை நமக்கு பாடி ஒரு அமைதியான மனநிலையை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய விஜயம் கந்தசாமி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போக இருக்கும். தொடக்கமாக இன்னைக்கு வந்து ஹேமலதாம்மா குவைத்திலேருந்து துரியதவம் எடுத்து கொடுக்க இருக்காங்க. எப்பொழுதுமே நம்ம சனிக்கிழமைன்னா பஞ்சபூத நவகிரக தவம் ஏற்றுவோம். இன்னைக்கு டாக்டர் அம்மாவோட ஸ்பெஷல் ஸ்பீச் இருக்கிறதுனால இன்னைக்கு துரியதவம் ஒரு 20 நிமிடம் நல்லா ஆழ்ந்து செஞ்சுட்டு அதன் பிறகு அம்மாவை பற்றி ஒரு அறிமுகத்தை கேட்டுட்டு அம்மா அவர்கள் நமக்கு சிந்தனை கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து நம்மளுடைய கலந்துரையாடல், நமக்கு என்ன தேவையோ மனவளக்கலை பயிற்சியில இருப்போம். சில விஷயங்கள் நீங்க பிராங்கா கேட்கலாம், அவங்க நம்மளோட மனவளக்கலையில இருக்கக்கூடிய டாக்டர் தான். சோ அந்த முறையில அதை கலந்துரையாடல் நிகழ்வும் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கும் அத்துணை அன்பு உள்ளங்களையும் வருக வருக என்று வரவேற்று ஹேமலதா வீரபிரதாபனம்மா அவர்களை மாலை நேர தவத்தினை தொடங்கி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், சரிம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருநாமம் வாழ்க. இறைவணக்கம். ஆதி எனும் மரம் பொருள் மேயெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதியினைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவையினைந்து பேதித்தண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி
இன்பம் காண்போம். குரு வணக்கம். சிந்தையை அடக்கியே சும்மாவிருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெருமானந்தம் பொங்குதங்கே. இந்த பெரும் உலகம் இசை எடுத்த பல பிரிவைகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வையகம். நடுச்சுத்தி பிரணாயமம் செதுக்குவோம். தண்டோட சுத்தி பிரணாயம். வாழ்க வையகம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் நல்வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயாவிற்கு வணக்கம். குருவாழ்க, குருநாமம் வாழ்க. தவம், துரியம், தொடக்கம், ஆகினை.
துரியம் தவத்தை நிறைவு செய்து கொள்வோம். தவ ஆற்றலை உடல் முழுவதும் பரவ விட்டுக் கொள்வோம். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். சங்கல்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயும் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய் ஞானம் ஓங்கி வாழ்வோம். அவரவர் வாழ்க்கை துணைவர்களை மனக்கண் முன்னிறுத்தி வாழ்த்திக் கொள்வோம். திருமணம் ஆகாத அன்பர்கள் இருப்பின் அவரவர் தாய் தந்தையரனை மனக்கண்மு நிறுத்தி வாழ்த்திக் கொள்வோம். பெற்ற மக்கள் செல்வத்தை ஒவ்வொருவராக மனக்கண்மு நிறுத்தி வாழ்த்திக் கொள்வோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களையும் நண்பர்களையும் வாழ்த்துவோம். தொழில்துறையிலே தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புடையவர்களை வாழ்த்துவோம். இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். இப்பொழுது அனைவரும் இணைந்தே வாழ்த்துவோம். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில்
வாழ்க வளமுடன். சென்னை காம்ட்ரஸ்ட் அறிவு திருக்கோயில் மற்றும் அதை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். டி நகர் போத்தீஸ் மனவளக்கலை மன்றம் மற்றும் அதை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். குவைத் ஸ்கை அபாசியா மனவளக்கலை மன்றம் மற்றும் குவைத்தில் உள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் வாழ்க வளமுடன். உலகிலுள்ள அனைத்து மனவளக்கலை மன்றங்களும் அதை சார்ந்த தவ மையங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஒருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நிறைவேற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்முள் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. இரு கைகளையும் ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து உச்சிக்கு மேல் தலை தூக்கி ஆழ்ந்த ஒரு மூச்சை இழுத்து கைகளை கூப்பி கண்களை திறக்கவும். வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வைய, வாழ்க வளமுடன். ஹேமாமா நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன். தம்பதியராக குவைத்துல தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஹேமா விரத் வீரபிரதாபன் அம்மா தம்பதியினரை வாழ்த்தி வணங்கி அவர்கள் தவம் எடுத்து கொடுத்ததற்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தொடர்ந்து நம்மிடையே தவத்தில் இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய இன்று சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற டாக்டர் தவமணி அம்மாவை பற்றிய அறிமுகம். அவர்களை வருக வருக என்று வரவேற்று டாக்டர் தவமணி அம்மா இப்ப துபாயில இருக்காங்க. எம்பிபிஎஸ், டிஜிஓ, எம்பிஏ, பிஹெச்டி இதெல்லாம் முடிச்சிருக்காங்க. இது இல்லாம சார்ஜாவில் இப்ப இருந்துட்டு இருக்காங்க. துபாய் மன்றத்துல கடந்த 3 ஆண்டுகளாக இணைத்து கொண்டிருக்காங்க. முன்னாடியே அவங்க பயிற்சிகள் எடுத்திருந்தா கூட 6 வருட காலமாக மனவளக்கலை பயிற்சியில இருந்தாலும் சார்ஜாவில் இப்ப அங்க இருக்காங்க. துபாய் மன்றத்துல எல்லாம் வீக்லி ஒன்ஸ் அவங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. யுஏஇல 21 வருஷமா அவங்களுடைய இந்த மருத்துவ சேவையை செய்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு எதுல எல்லாம் ரொம்ப ஆர்வம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இந்தந்த துறையில ஆர்வம் இருக்கும், இதுல இதை செஞ்சா ஆர்வம் இருக்கும்னு. அது போல அம்மாவுக்கு ஒரு டாக்டரா இருந்தா கூட உமன் ஹெல்த், சில்ட்ரன்ஸ் ஹெல்த், அதே போல மெடிக்கல் கவுன்சிலிங் பண்றது, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங் பண்றது, ஸ்கூல்ல போய் ஹெல்த் வைஸ் சர்வீஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதே போல ஆராய்ச்சி, விஞ்ஞானத்தை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும், அதுல ஈடுபாடு, இதெல்லாம் நிறைய உடையவங்க. நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல பேப்பர்ஸ் எல்லாம் நிறைய அந்த செமினார்ஸ்ல எல்லாம் சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. இது அவங்களுடைய பர்சனல் சர்வீஸ் சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லலாம். மனவளக்கலை அப்படின்னு எடுத்துட்டா மனவளக்கலையில அருட்தந்தையினுடைய பயிற்சியில எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கிறாங்க. ஆழியார் அறிவு திருக்கோயில எவ்ரி இயர் நடக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த கேம்ப் ஒவ்வொரு வருடமும் நடக்கும். முன்னாடி எல்லாம் 25 நாள், அப்புறம் 20 நாள், 15 நாள் என பாய்ஸ்க்கும் நடக்கும், கேர்ள்ஸுக்கும் நடக்கும். அந்த கேம்ப்ல எல்லாம் அம்மாவனுடைய பாட்டும் அங்க இருக்கும். அவங்க வெளியூர்ல இருந்து வந்து அந்த கேம்ப்ல கலந்துட்டு மாணவ செல்வங்களுக்கு அந்த பயிற்சி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த முறையில மனவளக்கலையில மிகுந்த ஈடுபாடு உடையவங்க.
இன்னும் ஒவ்வொரு தட்டையும் ஒரு ஸ்பெஷல் நான் பார்த்துட்டே வருவேன். நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க ஒரு டாக்டரா இருந்தா கூட மனவளக்கலையில 6 வருடம் பயிற்சியில இருக்காங்க, துணை பேராசிரியராகவும் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க ஒரு சிந்தனையை கேட்க வர்றாங்க. நான் துபாய் போயிருக்கும் போது 2 தடவை போயிருக்கும் போது நான் அவங்களை பார்த்திருக்கேன். வந்து உட்காரும் போது அந்த ஜென் கதையில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எம்டி கப்பா இருந்தாதான் எல்லாமே உள்ள போகும், நம்ம வந்து அதை உள் வாங்கி கொண்டு ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இன்னும் மேலோங்கி வரலாம் அப்படிப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒன்னு நிரப்பி வச்சுட்டு போய் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா அது வழிஞ்சு போகும். ஏற்கனவே அது வழியிற கப்பா இருந்தா அது இன்னும் வளிஞ்சு 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 அது வீணாதான் போகும். அப்ப நம்ம ஏற்கனவே நல்ல எல்லாத்துலயும் வெள்ளன் குட்டா இருந்தா கூட அதை ஒரு பக்கம் வச்சிடணும், வச்சுட்டு அதே தத்துவமா இருந்தா கூட அதையும் இன்னொரு பக்கம் வச்சுட்டு இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து உட்காரும்பொழுதுதான் நம்ம மனசுக்குள்ள புதிய கருத்துக்கள் போகும்பொழுது ஒரு ஆராய்ச்சியும், அதை வாழ்க்கையில இவ்வளவு நாள் நம்ம பயன்படுத்தலைன்னா கூட பயன்படுத்த வேண்டும் என்ற உத்வேகமும் அந்த செல்ஸ்ல போய் பதியும். அது போலதான் ஒரு சின்ன குழந்தைங்க வந்து எப்படி உட்கார்ந்தா ஆர்வத்தோட இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு உட்கார்வாங்களோ அது போலதான் அம்மா வந்து உட்கார்ந்து ஒவ்வொரு நாள் வகுப்புகளையும் கவனிப்பாங்க. இது அவர்களுக்கே உரிய ஒரு சிறப்பாக நான் வந்து பாக்குறேன். இது போல ஒவ்வொருத்தட்டையும் ஒரு சிறப்பு இருக்கும். அந்த முறையில அவங்களுக்கு எப்படி ஆர்வமோ பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், இந்த மனவளக்கலையில எவ்வளவு வேல்யூபிள் கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற முறையில தான் இன்னைக்கு கூட தலைப்பு பெண்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கான ஒரு சிந்தனையை அம்மா பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அம்மாவோட நம்ம வந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சியில நம்ம கலந்து கொள்ள இருக்கோம். கலந்துரையாடல்ல முடிஞ்ச வரைக்கும் நீங்க நேரம் அம்மா நல்லா பேசுறதுனாலதான் நம்ம ஜூம்ல கூப்பிடுவோம். அந்த செகண்ட்ஸை நம்ம குறைச்சிட்டு அம்மா இந்த கேள்வி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்தது வரக்கூடியவங்களும் அவர்களுக்கான தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம அனைவரின் சார்பாகவும் அம்மா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சியெல்லாம் அம்மா அவர் நல்லா பாராட்டினாங்க. அந்த பிளேயர் அந்த போஸ்டர் போட்டுக்கோம் இல்லையா, அது ரொம்ப சூப்பரா இருக்கு, எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு. அந்த நம்ம கூடவே இருந்து இது யாரெல்லாம் கலந்து கொள்ள செய்ய முடியுமோ கலந்து கொள்ளவும் வைத்து கொண்டு இது போல அந்த போஸ்டர் எல்லாம் போடுறதுக்கும் நமக்கு உதவி செய்து கொண்டு, ஏன்னா ஒரு ஒரு மனம் மகிழுதுன்னா அதுவே ஒரு பெரிய சர்வீஸ் தானே. அந்த முறையில தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதியா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களும் அம்மாவோட லாஸ்ட்ல கருத்துரையை பகிர்ந்து கொள்ளுவாங்க. இறுதியாக பேராசிரியர் டி கே சேகரையா நன்றியுரை வழங்க இன்றைய நாள் நிகழ்வு நிறைவு பெற இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு நம் அனைவரின் சார்பாகவும் அம்மா அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று இந்நாள் நிகழ்வினை நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பேசுறது பெண்கள் மற்றும் மாணவர் நல கலந்துரையாடல் சிறப்பு நிகழ்ச்சி. இதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம ஒரு நிமிஷம் இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஃபர்ஸ்ட் சல்யூட் எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வணக்கம். குரு மகர்ஷி வேதாத்ரி அவர்களுக்கு வணக்கம். வேர்ல்ட் கம்யூனிட்டி சர்வீஸ் சென்டர் ஸ்கை யோகா சென்னை காம் ட்ரஸ்டுக்கு மிக்க நன்றி. ப்ரொஃபஸர் டாக்டர் கலாவதி அம்மா, ப்ரொஃபஸர் டாக்டர் சேகருக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இங்கே உட்கார்ந்துருக்கிற அனைவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ். நம்ம இப்போதான் ரீசெண்டாக வந்து வேர்ல்டு யோகா டே செலிப்ரேட் பண்ணோம். இந்த வாட்டி சிறப்பு என்னன்னா யோகா அட் ஹோம், யோகா வித் ஃபேமிலி. ஸோ நான் எப்போ ஆலியாருக்கு வந்து ஒரு அடோலசன் கேம்புக்கு போகும்போது அந்த பசங்கெல்லாம் எப்பவும் சொல்லுவாங்க, டாக்டர் எப்போ எங்களுக்கே எடுக்கிறீங்களே, ஏன் எங்கள் பேரண்ட்ஸ்க்கும் சேர்ந்து எடுக்க கூடாதுன்ட்டு. பாருங்க அவங்க சொன்னது எப்படி நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாருமே பசங்க எல்லாருமே சேர்ந்து அப்பா அம்மா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து யோக கலையை கத்துக்கிற அளவுக்கு வந்து இந்த கொரோனால வந்து நம் கொரோனா லாக்டவுன்ல வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது. ஸோ இப்ப 2014ல நம்ம யோகா கலை வந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி
பதஞ்சலி ஃபாதர் ஆஃப் யோகா அவர் கண்டுபிடிச்சு, அவர் அதுக்கு முன்னாடி இருந்த யோக கலை இருந்தா கூட 2014ல நம்மளுடைய யோக கலை வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வரைக்கும் போய் நம்மளுக்கு அதை வந்து வேர்ல்டு யோகா டேவா கொண்டாடுற அளவுக்கு உலகமே இதை ஏத்திருக்குதுன்னா இதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு பாங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி சொல்றாரு, யோகா வந்து நம்மளுக்கு ஒரு இன்வாலியபிள் கிஃப்ட் நம்ம இந்தியன் ஏன்சியன்ட் ட்ரெடிஷன்ல. சோ இது ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் மட்டும் இல்ல, இது நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கலை இது. இந்த நம்ம வந்து நம்மளை நம்ம இந்த உலகத்தை நேச்சர் எல்லாத்தையும் சேர்ந்து தெரிஞ்சுக்க கூடிய ஒரு கலைன்றத எல்லாரும் ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம செய்யறோம். சோ இன்னைக்கு ஸ்பெஷலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விமன் அண்ட் சில்ட்ரன் இருக்கிறதுனால நான் வந்து மெடிக்கலாவும் சொல்லி அதை வந்து எப்படி நம்ம ஸ்கை யோகால அது அப்படியே இம்பார்ட்டன்ட் என்ன, என்னுடைய ரெண்டு ஃபீல்டும் சேம் ஆயிடுச்சு. நான் கைனகாலஜிஸ்டா இருந்து விமன் அண்ட் சைல்டு ஹெல்த்துக்கு நான் செய்யற இப்ப வந்து என்னுடைய பிராக்டிஸ் 30 இயர்ஸா இருக்கு. நான் பெங்களூர்ல தான் படிச்சாலும் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இன்குசிட்டிவ்னஸ் நம்ம உமன் அண்ட் சைல்டுக்கு நம்ம ஏதோ செய்யணுன்றதுலதான் நான் கைனகாலஜிஸ்ட் ஆனேன். இப்ப 30 இயர்ஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவ்வளவு டிசீசஸ் எல்லாம் ஒண்ணு நிறையவே இருக்கவே இல்லை. ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னா ஒரு இந்த பிரச்சனைன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு 2-3 மாத்திரை எழுதி கொடுத்தாலே அது சரியா போயிடும். இப்ப வந்து பிரச்சனைகளும் நிறைய இருக்கு, அதனால நாங்க வந்து ஸ்பெஷலைஸ் ஆகிக்கிட்டே போறோம். இப்போ உங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டின்னா அதுக்கு ஒரு டாக்டர், உங்களுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம்னா அதுக்கு ஒரு டாக்டர், டெலிவரிக்குன்னு அதுக்கு ஒரு டாக்டர், அந்த மாதிரி நாங்க பிரிச்சு ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிட்டோம். அதுல நான் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் பத்தி நான் ஜஸ்ட் நிறைய பீப்புளுக்கு நிறைய ஹெல்ப் ஆகணும். ஏன்னா நம்ம ஹெல்த் ஒரு டிசீஸ்ன்னு நமக்கு வந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை வந்து சரி பண்றதுக்கே நம்ம சம்பாரிச்ச காசு பத்துல, அந்த அளவுக்கு விதவிதமா டிசீசஸ் இப்ப வந்துகிட்டே இருக்கு. பெண்களுக்குன்னு எடுத்தீங்கன்னாலே பாலிசிஸ்டிக் ஓவரி ஆகட்டும், ஃபைப்ராய்டு ஆகட்டும், சின்ன சின்ன வயசுலயே வந்து இத்தனை டிசீசஸ் எல்லாம் வந்து போயிடுது. ஏன்னா அதுக்கு மெயின் காசே வந்து 4 காசு தான். World Health Organization கூட நான் இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கெல்லாம் நான் செய்யறேன், யுனைடெட் நேஷன்ஸ் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அதுல வந்து இப்ப குழந்தைங்களுக்கு வந்து ஒபேசிட்டியை ப்ரிவென்ட் பண்ணாலே, இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து கரெக்டா வச்சாலே, அந்த ஒரு ஸ்மால் திங்கா தான் இருக்கும் அது, பட் அதை சரி பண்ணாலே நம்ம 4 இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் நம்ம சரி பண்ணலாம். டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியோஸ்குலர் டிசீஸ், ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ், இந்த 4 சரி பண்ணலாம். இந்த 4 சரி பண்றதுக்கு சிம்பிளா 4 ப்ரொசீஜர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்த்தி ஃபுட், அதை பத்தி அவங்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றோம். அடுத்தது பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏன்னா இப்ப வந்து மாடர்னைஸ்டு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால வந்து நம்ம எப்பவுமே கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்துருக்கோம், இல்ல ஸ்கூலுக்கும் கார்லயே போறோம், எந்த ஒர்க்குமே ஒரு மிஷின் சுவிட்ச் ஆன் பண்ண அந்த ஒர்க் நடந்து போயிடுது. ஸோ அதனால நமக்கு வந்து பிசிக்கலா எதுவும் நம்ம ஆக்டிவா இருக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதனால பிசிக்கலா ஆக்டிவா இருக்கிறதுக்கு எப்படின்றதும் நாங்க ஹெல்த் அவேர்னஸ்ல கொடுக்குறோம். அடுத்தது வந்து ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால், இது வந்து டீனேஜ் ஆகட்டும், மிடில் ஏஜ் ஆகட்டும், ஓல்ட் ஏஜ் ஆகட்டும், அவங்களுடைய ஜஸ்ட் ஒரு பேஷனோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கோ, இது வந்து ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்ன்னு போட்டால் கூட குடியில் இவ்வளோ கெடுதல் இருக்குன்னு சொன்னால் கூட ஜனங்க என்ன தெரியல இதையே பண்றாங்க. இதுக்கு நாங்கள் WHO லெவல்ல இருந்து நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இந்த இந்த இதை சரி பண்ணுறதுக்கு. அடுத்தது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், ஸ்ட்ரெஸ் லெவல சரி பண்ண இந்த டிசீஸ் எல்லாம் சரி பண்ணலாம். ஸோ இப்போ மேடம் சொன்ன மாதிரி நான் வந்து 6 முன்னாடி ஸ்கை யோகா அந்த ஒரு மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு போகும்போது நாங்கள் WHO யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து செய்யறத வந்து மகர்ஷி வந்து இவ்வளோ சிம்பிளா சொல்லி கொடுத்துருக்காரு. இவ்வளோ சிம்பிளா ஸ்கை எக்ஸசைஸ், ஸ்கை யோகா, இன்ட்ரோஸ்பெக்ஷன், மெடிடேஷன், காயக்கல்பா, இந்த இதுலயே வந்து இப்ப ஸ்மோக்கிங் ஆல்கோஹால் எல்லாம் வந்து இந்த கலையில வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நிறுத்திடுறாங்க. அது ஒண்ணும் யாரும் இதை நிறுத்தினாதான் இந்த ஸ்கை யோகாக்கெல்லாம் சேரும்னு சொல்லவே இல்லை, பட் அப்படியே அவங்க வந்து அதை வந்து நிறுத்துறாங்க.
சோ அந்த மாதிரி இது ஒரு நிறைய இன்குயிசிட்டிவான விஷயம் இங்க நிறைய இருக்கேன்னு சொல்லிட்டுதான் நான் வந்து இதுல வந்து கொஞ்சம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி பண்ணி அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணி எம்எஸ்சி யோகா பண்ணி சோ என்னுடைய பேஜ் எல்லாமே இந்த எம்எஸ்சி யோகா வேதாத்ரி மகர்ஷி இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் ஹெல்த் அந்த விஷனுடைய அந்த எம்எஸ்சி புக்ல இருக்கிற நாலெட்ஜ் பிளஸ் நம்ம சீனியர் ப்ரொஃபசர்ஸ் இவங்க எல்லாம் அவங்க ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்டு ஏன்னா அவங்க எல்லாம் வந்து நேரா மகர்ஷி கூடவே இருந்து கத்திருக்காங்க. மகர்ஷி சொன்ன நிறைய விஷயம் வந்து இன்னும் ரைட்டிங்கா நிறைய வரல, பட் ஆனா இந்த மாதிரி ப்ரொஃபசர்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரைட்டா அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கும் போது அதனோட எஃபெக்டே தனி. சோ நம்ம டபிள்யூஹெச்ஓ யுனைடெட் நேஷன் அளவுக்கு நமக்கு ஸ்கை யோகால ப்ரிவென்டிவ் ஹெல்த்துக்கு இவ்வளோ இருக்கேன்ற ஒரு இன்குசிட்டிவ்னஸ்ல தான் நான் இந்த இந்த இதுல நிறைய பிரின்சிபிள்ஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப சில்ட்ரனுக்கு நான் போகும்போது ஹெல்த்தி ஹேபிட் பத்தி நிறைய பேசுவேன். ஹெல்த்தி ஹேபிட்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நம்மளுடைய பிசிக்கல் மென்டல் ஹெல்த்த வந்து இம்ப்ரூவ் பண்றது, எமோஷனல் ஹெல்த் இது மூணையும் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம சில ஹேபிட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்றோம், அவ்வளவுதான் ஹெல்த்தி ஹேபிட்ஸ். இந்த ஹெல்த்தி ஹேபிட்ஸ் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. நம்ம சொல்றோம் ஓகே அவங்களதான் ஸ்கூல்ல போட்டாச்சு ஏன் ஸ்கூல் எல்லாம் கத்து கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடும். சோ அப்ப நான் நினைச்சேன் இது ஏன் நம்ம பேரண்ட்ஸ் சொல்லி தரணும், ஸ்கூல் சொல்லி தரணும், ஏன் பசங்க நம்மளே கத்துக்க கூடாது? பசங்க இப்ப எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க இல்லைங்களா? எது வேணாலும் இப்ப கம்ப்யூட்டர்னால சின்ன என் பேர பையனை கூப்பிட்டா கூட அவன் எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி தரேன் எல்லாம் சரி பண்ணி தரேன். அந்த மாதிரி சின்ன பசங்களே கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கத்துக்கும் போது ஹெல்த்தி ஹேபிட்ஸ் அவங்க ஏன் கத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து டைரக்டா அவங்களுக்கே நம்ம சொல்லி தரேன். ஓகே இன்னைக்கு ஃபுல்லாவே மோஸ்ட்லி இந்த சின்ன பசங்க, இந்த சின்ன பசங்க எல்லாம் அடோலசன்ட் ஏஜ் வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு தான் இது நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்குனுடைய பாடம். சோ அதுல வந்து அவங்களுக்கு இது வந்து அத்துப்படி, இது வந்து எல்லா இடத்துலயும் சொல்லி தருவாங்க 10 ஹெல்த்தி ஹேபிட்ஸ். இது சிம்பிளா இருந்தாலுமே எக்ஸசைஸ் பண்ணுங்க, தண்ணி நிறைய குடிங்க, சோசியல் மீடியாஸ் நிறைய யூஸ் பண்ணாதீங்க, மென்டல் பிரேக்ஸ் எடுத்துக்கங்க, காலையில சீக்கிரமா எழுந்திரிங்க, நைட் சீக்கிரமா தூங்குங்க, அப்புறம் வந்து ப்ரேயர் பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணி, இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லி கொடுக்கறது தான், எல்லா இடத்துலயும் சொல்லி கொடுக்கறது தான். பட் அத வந்து டிஃப்ரெண்ட் டேஸ் ஹெல்த் அவேர்னஸ் டேஸா வந்து நாங்க செலிப்ரேட் பண்றோம் இப்ப ஸ்கூல்ல. இப்ப ஏன்னா இந்த டேஸ் நீங்க தெரிஞ்சீங்கன்னா இப்ப நீங்க யங்ஸ்டர்ஸும் வந்து இப்ப எப்படி நீங்க வந்து வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறீங்க, ஃபாதர்ஸ் டே, மதர்ஸ் டே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ் கொண்டாடும் போது நீங்களும் ஏன் இந்த டேஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது? ஏன்னா ஹெல்த் டேஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஆன்டி ஒபேசிட்டி டேன்ட்டு நவம்பர் 26 வரும், அன்னைக்கு வந்து ஒபேசிட்டி ஏன்னா இப்போ உலகத்திலேயே வந்து மெயின் ப்ராப்ளம் அதாவது இருந்துச்சு இந்த கோவிடுக்கு முன்னாடி. இப்ப ஒபேசிட்டிக்கு நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ் எப்படி குறைக்கணும், அவங்க ஹெல்த்தி ஃபுட் எப்படி செய்யணும், எக்ஸசைஸ் எப்படி செய்யணும், ஸ்மோக்கிங் இதெல்லாம் எப்படி செய்யக்கூடாது, இந்த மாதிரி ஒபேசிட்டி அவேர்னஸ் டே இன்னைக்கு அதுதான் பேசணும். அப்புறம் செப்டம்பர் 8 வந்து வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் எய்ட் டே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் டே இன்னைக்கும் நம்ம வந்து சின்ன சின்ன பிரச்சனை இப்ப மூக்குல வந்து ரத்தம் வருது அதுக்கு ஜஸ்ட் அவ வந்து பீஞ்ச் பண்ணிக்கணும், நோஸ் பீஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி சில ஸ்மால் ஸ்மால் டெக்னிக்ஸ் வந்து நம்மளே கத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஆங்ஷியஸா டாக்டர் டாக்டர் அப்படின்ட்டு ஓட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இருக்கிற சுச்சுவேஷனை நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். நம்ம எந்த ஒரு இப்ப செஸ்ட் பெயின் வருது, செஸ்ட் பெயின் வந்ததும் ஐயோ ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி நம்மளும் ஸ்ட்ரெஸ் ஆகி எல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ற போது நமக்கு ஃபர்ஸ்ட் அதை எப்படி என்ன செய்யணும், அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுல என்ன செய்யணும். இப்ப சடனா ஒருத்தருக்கு ஃபிட்ஸ் வந்துடுது, சோ அப்போ நம்ம அவங்கள படுக்க வச்சு ஒரு சைட்ல படுக்க வச்சு அவங்க வாயில நோர வந்து அது உள்ள போகாம சைட்ல அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எய்ட்ல கத்துக்கணும். சோ யங்ஸ்டர்ஸ் வந்து இது எல்லாமே கத்துக்கிட்டக்கா அவங்க வந்து எல்லாம் லைஃப் வந்து போல்டா ஃபேஸ் பண்ணலாம். ஏன்னா நிறைய பாக்குறேன் நான் ஸ்கூல் பசங்க கொஞ்சம் ஆங்ஷியஸா அழுகுறாங்க. ஏன்னா ஆங்ஷியஸ்னஸ் ஃபியர் ஆங்ஸைட்டி நல்ல அதெல்லாம் போக்கணும்னா நம்ம நாலெட்ஜ் வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அதனாலதான் நம்ம வந்து ஹெல்த் டேஸ் வந்து நம்ம விதவிதமா கொண்டாடுறோம். அடுத்தது செப்டம்பர்ல வந்து லங் கேன்சர் அவேர்னஸ் வருது. இப்ப சின்ன பசங்க வந்து ஒரு ஸ்டைலுக்கு
ஏய் நீ சிகரெட் குடிடா அப்பதான்டா உனக்கு வந்து ஸ்டைல் பாரு இந்த ஆக்டர் அவங்களுடைய ஒரு ஃபேவரட் ஆக்டர் இருப்பாங்க இல்லீங்களா அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு அவங்களே குடிக்கிறாங்க நீ குடிடா அப்பதான் வந்து ஸ்டைல் அந்த மாதிரிதான் ஆரம்பிக்குது இல்ல அப்பா அம்மா அவங்க குடிக்கிறாங்க அதை பார்த்து ஆரம்பிக்குது இப்ப எங்க பார்த்தாலும் அதெல்லாம் மீடியாஸ்லயும் வருது சோ அதனால உங்களுக்கு வந்து ஒரு இன்க்விசிட்டிவ்னஸ்ல வருது சோ அதனால அது யூஸ் பண்றதுனால அது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்றது வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லித்தரேன் நான் பசங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தா கூட நிறைய வாட்டி வந்து அவங்க பேரண்ட்ஸே வந்து சொல்லுவாங்க டாக்டர் நீங்க நேத்து இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் எடுத்தீங்க என்னால ஸ்மோக்கிங்கே நிறுத்தவே முடியல இத்தனை வருஷமா ஆனா இன்னைக்கு என் குழந்தை வந்து அப்ப நீங்க செத்துருவீங்களாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டுருச்சிங்க டாக்டர் அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படிமாங்க இல்ல ஒரு தாத்தா அவரு வந்து 70 இயர்ஸ் ஓல்டு அவரும் வந்து அவரால் நிறுத்தவே முடியல ஆனா என் பேர பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு டாக்டர் சொல்லி கொடுத்தாங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு மலலை குரல்ல அது சொல்லும் போது எனக்கு நீருன்னு அடிச்சுச்சிங்க டாக்டர் நான் இன்னில இருந்து நான் நிறுத்திட்டேன் நீங்க என்னையில இருந்து நிறுத்துறீங்களோ அன்னில இருந்து உங்க ஹெல்த் வந்து நல்லபடி ஆயிடும் அன்னில இருந்தே ஓகே தப்பு நடந்து போச்சு பட் அன்னில இருந்தே நம்ம திருத்திக்கலாம் சோ இந்த மாதிரிதான் நாங்க வந்து அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து குடுக்குறோம் நிறைய பேத்துக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல் ஆகுது அதே மாதிரி வேர்ல்ட் டயபெட்டிஸ் டே கொண்டாடுறோம் ஏன்னா இப்ப வந்து டயபெட்டிஸும் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு அதுக்கும் அதே 4 சிம்பிள் ரூல்ஸ் தான் எக்ஸசைஸ் பண்ணுங்க அர்லி டயபெட்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்க ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க உங்களுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்ணுங்க அப்புறம் உங்களுடைய சுகர் லெவல் என்ன அதெல்லாம் பார்த்து டாக்டர்கிட்டையும் கன்சல்ட் பண்ணுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் எய்ட் மேனேஜ்மெண்ட்டும் நீங்க பண்ணிக்கணும் அதுக்கு தான் அவேர்னஸ் டே அதுலயும் இதே 4 பிரின்சிபல்ஸ் தான் நாங்க யூஸ் பண்றோம் வேர்ல்ட் ஹார்ட் டே கொண்டாடுறோம் செப்டம்பர் 29th கடவுள் வந்து நம்ம உடம்புல ஒரு ஒரு உறுப்பும் எவ்வளவு அழகா கொடுத்துருக்காரு ஜஸ்ட் நம்ம ஒரு கார் வச்சிருந்தா கூட அந்த கார் சர்வீஸ்க்கோசரம் எவ்ரி இயர் போறோம் அதுக்கு இன்சூரன்ஸ் கட்டுறோம் கார் சர்வீஸ் பண்றோம் ஆனா நம்ம உடம்புக்குள்ள இத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கடவுள் வச்சு கொடுத்துருக்காரு ஆனா நம்ம அதை கேர் எடுத்துக்கிறோமா நம்ம லங்குக்கு இஷ்டத்துக்கு போடுறோம் நம்ம வயிற்றுக்கு இஷ்டத்துக்கு போடுறோம் நம்ம கண்ணுக்கு ஒண்ணுமே ஒரு இதே இல்லாம எல்லாத்தையும் காட்டுறோம் காதுல என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டுக்கிறோம் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு உறுப்பையும் வந்து அவமரியாதை பண்றோம் நம்ம அந்த ஒரு ஒரு உறுப்புக்கும் நம்ம வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அதுதான் மகர்ஷி சொல்றாரு அவர் பாடி இஸ் லைக் டெம்பிள் நம்ம அந்த கடவுள் மாதிரி கொடுத்த இந்த உடம்ப வந்து நம்ம வந்து எப்படி நம்ம நல்லபடியா காப்பாத்தணும்ன்றது அது நம்மளுடைய பொறுப்பு நம்ம வந்து அதை என்னமோ ரொம்ப லைட்டா எடுத்துக்கிட்டோம் ஆனா அதுக்கு டிசீஸ் வந்த பிறகு ஐயோ டாக்டர் டாக்டர்ன்ட்டு டாக்டர் கிட்ட போறோம் டாக்டரும் முடிஞ்ச அளவு அவங்க செய்வாங்க பட் ஆனா ரிப்பேர் டேமேஜ் நிறைய ஆன பிறகு போனா டாக்டர் மட்டும் என்ன செய்வார் இல்லைங்களா சோ அவங்களால முடிஞ்ச இப்ப வந்து இனிமே மெடிக்கல் ஃபீல்டு வந்து பிசினஸ் ஆயிடுச்சு நீங்க கஸ்டமர்ஸ் நாங்க டாக்டர்ஸ்ன்ற மாதிரி வந்து அது வந்து கமர்ஷியல் ஆச்சு ஸோ அப்போ வந்து நீங்களே உங்களுக்கு ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிட்டு நம்ம ஏன் அந்த கமர்ஷியல்ல போய் மாட்டணும் அது பதில நம்ம மாஷி கொடுத்த ஒரு ஒரு சிஸ்டமும் எவ்வளவு அழகா இருக்குன்றத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்படி அவங்கள வந்து ஆக்டிவா வச்சுக்கணும்ன்றது இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அடுத்தது வேர்ல்டு மென்டல் டேன்ட்டு கொண்டாடுறோம் ஸோ எல்லாத்துக்கும் மென்டல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து இப்போ வந்து மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து ஒன் ஆஃப் த கேரக்டர் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ மென்டல் ஹெல்த் பிகின்ஸ் வித் மீ நமக்கு தான் மென்டல் ஹெல்த் ஸோ மென்டல் இல்னஸ் இஸ் நத்திங் டு பி அஷேம்ட் ஆஃப் ஐயோ எனக்கு மைண்ட் சரியில்லைன்றது பற்றி நாம் ஒன்றும் ஷேம் பண்ணிக்க தேவையே இல்லை ஸ்டிக்மா அண்ட் பயாஸ் எல்லாத்துக்குமே இருக்கு So in the emotional pain is not something that should be hidden away and never spoken about namba vandu yaarukittiyachu idha pathi namba vandu pesanum adu vandu romba important so mental health ku namba vandu romba importance kudukanum world food day மார்ஷி சொல்றாரு ஃபுட் இஸ் மெடிசன் அப்படின்ட்டு ஒரு தனி சாப்டரே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸோ நாம் வந்து நேற்று கூட அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வந்து நம்ம எப்படி டன் டன்னா மாலா மேடம் நேற்று சொல்லிட்டு இருந்தா பாருங்க நம்ம எப்படி டன் டன்னா சாப்பாடை நம்ம உடம்புக்குள்ள போட்டுக்கிறோம் அது வந்து அதில் வந்து ஹெல்த்தியாக இருக்கா எதுவுமே பார்க்காம ஏன்னா நம்ம அதுதான் இம்பார்ட்டன்ட் நம்ம ஹெல்த் ஃபுட் இஸ் மெடிசன்ன்றது அக்தா மார்ஷி சொல்றது ஸோ அதை வந்து பசங்களுக்கு வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கோசரம் நம்ம வந்து இந்த டேவும் செலிப்ரேட் பண்றோம் வேர்ல்ட் ஃபுட் டேவும் செலிப்ரேட் பண்றோம்
சோ இப்ப வந்து இந்த லாக்டவுன்ல மேஜரா என்ன ஆயிருக்கு, எல்லாரும் இப்ப வீட்டுல இருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் அதுதான் மேஜர் டிப்ரெஷனே வந்து ஒரு பயம், ஐயோ என்ன ஆக போதோ, ஃபியூச்சர்ல என்ன ஆக போதோ, அன்சர்டனிட்டி இதெல்லாம் நடக்குது. பட் ஆனா கவர்ன் இது வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு புதுசு இல்லை, இது வந்து நிறைய இந்த மாதிரி இன்ஃபுளுயன்சா H1N1 அந்த மாதிரி நிறைய முதல்ல வந்திருக்கு. சோ கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஜஸ்ட் ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப். பாருங்க இந்த ஜஸ்ட் நீங்க எல்லாம் எவ்வளவு லக்கி, நீங்க இன்னைக்கு வீட்டுல 3 மந்த்ஸா இருக்கீங்க. மனவள கலையில இருக்கவங்க எல்லாருமே வந்து எவ்வளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இந்த சிஸ்டத்தை வந்து ரிவைஸ் பண்ணி கத்துக்கிட்டு கிளாஸ் பண்ணி நிறைய பண்ற அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஸ்டே அட் ஹோம், ஸ்டே சேஃப். அடுத்தது இந்த ஒரு சின்ன ஒரு வைரஸ் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் கையை எப்படி கழுவணும்னு உலகத்துக்கே கத்து கொடுத்துருக்கு. பாருங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இப்ப பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு என்டர் ஆகும்போதே வெளியிலயே சொம்புல தண்ணி வச்சிருப்பாங்க, கை காலெல்லாம் கழுவிட்டுதான் நம்ம உள்ள என்டர் ஆவோம். அது வந்து அந்த காலத்துல இருந்தே இருக்கு அந்த சிஸ்டம். நாம வந்து ஒரு மாடர்னைசேஷன்ல வந்து இப்ப எல்லாம் ஷூ போட்டுட்டே வீட்டுக்குள்ள எல்லாம் நடக்கிறோம், இது அதுவும் அந்த ஷூ எல்லாம் வெளியில வச்சுட்டு வரணும், அதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சர்ல. இப்ப தாத்தா பாட்டி ஏதோ சொன்னா ஓ சும்மா இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும், ஏன்னா கூகுள்ல தான் நமக்கு எல்லாமே கிடைச்சி போயிடுதுங்களா. சோ அந்த மாதிரி நம்ம நிறைய திங்ஸ் வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். சோ இப்ப வந்து கை கழுவுறது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கத்துக்கிட்டோம். இப்ப இருமும் போது நம்ம வந்து கையை இப்படி வச்சு நம்ம இருமணும், அந்த காஃப் எட்டிகேட் பத்தி கத்துக்கிட்டோம். வெளியில போகும்போது நம்ம மாஸ்க் போட்டுட்டு தான் போகணும், அதை பத்தியும் கத்துக்கிட்டோம். நம்மள எப்படி நாம நீட்டா கிளீனா வச்சுக்கணும், நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படி கிளீனா வச்சுக்கணும்னு கத்துக்கிட்டோம். அப்புறம் நமக்கு இப்ப நிறைய டைம் இருக்கு யோகா பிராக்டிஸ் வந்து ரெகுலரா பண்றதுக்கு. அப்புறம் வீட்டுல சமையல் பண்ற சாப்பாட்டை எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஆனா போன் எடுக்க வேண்டியது ஆர்டர் பண்ண வேண்டியது சாப்பாடை. சோ இப்ப வந்து அம்மா அப்பா செய்யற சாப்பாடு தான் ரொம்ப நல்ல ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கு இல்லைங்களா. சோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்ப இந்த கோவிட்ன்றது வந்து எல்லா டிசீஸையும் கவர் பண்ணிட்டு இது ஆஸ் இஃப் என்னமோ இந்த உலகத்திலே இது ஒரு டிசீஸ் தான் நடக்கிற மாதிரி இந்த கோவிட் நடந்துட்டு இருக்கு. பட் ஆனாக்க வேற டிசீசஸும் இதுதான் நமக்கு டைம் வேற டிசீசஸும் ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு. எப்படி ஒன் டே லாக்டவுன் ஓபன் பண்ணி தான் ஆகணும், எல்லாரும் ரிட்டர்ன் போகணும். சோ அப்ப வந்து நம்ம கோவிட்க்கு வேண்டிய கேரும் கத்துக்கிறோம், அதே டைம்ல வேற டிசீசஸ் எல்லாம் ப்ரிவென்ட் பண்றது எப்படின்றதும் நம்ம கத்துக்கிறோம். பிகாஸ் சில்ட்ரன் ஆர் ஆல் வெரி ஸ்மார்ட், அவங்க வந்து எது சொல்லி கொடுத்தாலும் டக்குன்னு அவங்க கத்துக்குவாங்க பசங்க. சோ அதே மாதிரிதான் மகர்ஷியும் நம்ம சொல்றாரு சைல்டுஹுட்ல வந்து அவங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் சொல்லித்தாங்க. சும்மா நீங்க வந்து சேர்லயே உட்காந்துட்டு கம்ப்யூட்டர்லயே இருக்காதீங்க, எவ்ரி ஹாஃப் அன் அவர் எந்திரிச்சு நடங்க, சைக்கிளிங் பண்ணுங்க, ஜாகிங், ரன்னிங், ஜம்பிங், அந்த மாதிரி நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்றாங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலே இப்ப கோவிட்ல நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் பண்றதுல வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம வந்து ஹெல்த்தியா வச்சுக்கணும்னா நமக்கு பிராணயமா அந்த எக்ஸசைஸ்ல எல்லாமே இருக்கு இல்லைங்களா. ஜஸ்ட் இது ஒரு சிஸ்டம் மட்டும் நான் சொல்றேன் இது. சோ இந்த எக்ஸசைஸ் பண்றதுனால நமக்கு வந்து கோவிட் வைரஸும் வெளியில வருது, அதே டைம்ல வந்து நம்மளுடைய பிரீத் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுது, நமக்கு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் ஆகுது, மெமரி அண்ட் கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளுடைய எமோஷனல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுது, அண்ட் இம்யூனிட்டியும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ்லயே இவ்வளோ பெனிஃபிட்னா அப்படின்னா நம்ம எல்லா யோகா எக்ஸசைசஸும் பண்ணாக்க நமக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது வந்து இப்ப சில்ட்ரனுக்கும் காமனா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ் அவ்வளோ இருக்குல்ல, இப்ப ஏன்னா தெரியல அடோலசன்ட் சில்ட்ரனுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ சிலது வந்து சில சிம்டம்ஸ் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி லெவலே இருக்காது, ஏதோ நம்ம ரொம்ப ஹையா சொன்னா கூட ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு எனர்ஜியே இல்லாம ஒரு எந்தூசியஸ்டிக்கா இல்லாம இருப்பாங்க. தலைவலி வரும் அவங்களுக்கு, அப்செட் ஸ்டாமக் ஆகும், லூஸ் மோஷன், கான்ஸ்டிபேஷன், இல்ல இங்க பெயின்னு அங்க பெயின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, படபட ஹார்ட் பீட் வர்ற மாதிரி இருக்கும், சரியா தூக்கமே வராத மாதிரி இருக்கும், இல்ல அடிக்கடி கோல்டு காஃப் எல்லாம் வந்து போயிடும். அப்புறம் அது டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி இருக்கும், ரொம்ப கோவம், ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனே இல்லாம இருக்கும், தாட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி
வேற டிஃப்ரெண்டா இருக்கும். டிசிஷன் மேக்கிங்கும் அவங்களுக்கு வந்து சரியா இருக்காது. இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இருந்துட்டே இருக்கும். சோ இப்ப சிச்சுவேஷன்ல எல்லாம் வீட்லயே இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்க எப்பவும் வெளியில போய்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு ஒரு ஜாலியா இருந்துட்டு இருக்கிற டைம்ல இப்ப வந்து அவங்க எல்லாம் வீட்லயே இருக்காங்க, பேரண்ட்ஸ் கூடயே இருக்காங்க. ஆனா இதான் டைம் நம்ம பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் அவங்களுடைய எமோஷனல் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு. பட் ஆனா அங்கேயும் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் சாவுறாங்க, அதுவும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான், ஸ்டடி ப்ரெஷர். அது கூட இப்ப வீட்டிலே இருந்துட்டு எப்படிதான் படிக்க போறோமோன்னு தெரியல. வீட்டுல வந்து இப்ப வந்து அப்பா அம்மாக்குள்ளேயே பிரச்சனை வருது. சோ அதெல்லாம் பசங்க பாக்குறாங்க. அது அவங்களுக்கும் வந்து எப்படி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கும் தெரியல. சில பசங்க வந்து நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இந்த அப்பா அம்மா செய்யறத செய்யறதை பார்த்துட்டு கூட டிசிஷன் எடுக்கிறாங்க. சோ அந்த மாதிரி ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் வருது, அந்த மாதிரி க்ரானிக் இல்னஸும் இருக்கு, அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இங்க வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு நான் வீடியோ காட்டலான்னு இருக்கேன். இப்ப இந்த குழந்தைய பாத்தீங்க, சோ இதுக்கு வந்து ஸ்பைனா பைஃபிடா ப்ராப்ளம் வந்திருக்கு. பட் ஆனாலும் அந்த குழந்தை பாருங்க எவ்வளவு கான்பிடென்ட்டா அது வந்து வேலை செய்ய, அது எவ்வளவு ஹாப்பியா ப்ளீஸ் மம்மி ஹாய் மம்மி எல்லாம் சொல்லிட்டு எவ்வளவு சியர்ஃபுல்லா இருக்கு இல்லைங்களா. சோ அதனால இப்ப இங்க கேட்டுட்டு இருக்கிற அத்தனை பேத்துக்கும் நான் எப்போ சொல்றது அதான், உங்களுக்கு ரெண்டு கை இருக்கா, ரெண்டு கால் இருக்கா, உங்களுக்கு ரெண்டு கண்ணு இருக்கா, ரெண்டு காது இருக்கா, அப்பதான் நீங்க உங்களையே பேட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதுதான் நமக்கு வந்து கடவுளுக்கு கொடுத்த கிஃப்ட். இது இந்த இது இருந்தாலே வந்து இதை வச்சு நீங்க எல்லாம் பொழைச்சிக்கலாம். அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க பாக்குறீங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஒரு குறை இருந்தாலுமே வந்து அவங்க அந்த குறைய சரி பண்ணிட்டு நிறைய நம்ம ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண. கால் இல்லாத உங்களை பாக்குறோம், கண் இல்லாதவங்களை பாக்குறோம், அப்புறம் கை இல்லாதவங்களை பாக்குறோம். அவங்க எல்லாம் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னுக்கு வராங்க. நம்ம வந்து இவ்வளவு இருந்தும் இவ்வளவு டென்ஷனு இவ்வளவு இது அந்த மாதிரி எப்பவும் நம்மளுக்கு லைஃப்ல இது இல்ல அது இல்ல அந்த மாதிரி நம்ம நிறைய நெகட்டிவ்ஸே நம்ம பேசிட்டு இருக்க. நமக்கு வந்து என்னென்ன பாசிட்டிவ்ன்றத பத்தி நம்ம வந்து நிறைய பேசணும். அதான் நம்ம வந்து அடோலசன்ட் ஏஜ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சோ இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கான்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நம்ம கூட யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம வந்து
பேசணும். நம்ம ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா வந்து ஒருத்தர் கிட்ட நம்ம பேசினா அது கண்டிப்பா அது வந்து சரி வரும். யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்து மூடி மூடி வச்சு அதை யாருக்கும் சொல்ல முடியாம கடைசியா வந்து மேஜர் ஒரு சின்ன பிரச்சனைக்கு ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்கிறாங்க. சோ அதனால வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட நீங்க பேசுனுங்க, இல்ல உங்க டீச்சர்ஸ்கிட்ட பேசுங்க, உங்க அம்மா அப்பா கிட்ட பேசுங்க. அவங்கதான் உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேண்டிய கைடன்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா அவங்க தருவாங்க. அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. இந்த ஸ்கை யோகா வந்து ரொம்ப சிம்பிள். இப்ப மேம் வந்து அதை பத்தி நான் ரொம்ப பேசலன்னா அதுல வந்து அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும், அந்த பேஷன் என்னன்றத நீங்க கண்டுபிடிச்சு அதை செய்யணும். மியூசிக் கேளுங்க, பிரேக் எடுத்துக்கோங்க, சொசைட்டி செல்ஃப் எல்லாத்துக்குமே நல்லா சோசியலைஸ் பண்ணிக்க, உங்களை நீங்க வந்து ஹாப்பியா வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரியல் ஹாப்பினஸ் டசன்ட் நீட் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் தேவையே இல்லை. அது வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஹாப்பினஸ் நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் உங்களுக்கே தெரியும், டோபமின், ஆக்சிடோசின், எண்டார்பின், செரட்டோனின், இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்ப ஏதோ ஒரு ரிவார்ட் கொடுத்தீங்கன்னா வந்து டோபமின் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம ரொம்ப அஃபெக்ஷனேட்டா லவ்லியா இருக்கும் போது நம்மளுடைய ஆக்சிடோசின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம வந்து காமா நிறைய சோசியல் சர்வீஸ் அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய எண்டார்பின் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. செரட்டோனின்னா நம்ம வந்து வில் பவர், நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம நல்ல இது நம்ம ஏதாச்சும் வாங்குறோம், பொருள் வாங்குறோம், அந்த மாதிரி அப்போ செரட்டோனின் ஹார்மோன்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸும் தான் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணும். நம்ம பாடிக்குள்ள இருக்கிற ஹார்மோன் ஆஸ் இட் இஸ் அடோலசன்ட் சில்ட்ரனுக்கு வந்து அடோலசன்ட் ஹார்மோன்ஸ்ன்றது வருது. ஸோ அந்த ஹார்மோன்ஸை மெயின்டைன் பண்றது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டு ஹாப்பினஸ் ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அடோலசன்ட் ஏஜ்ல இருக்கிற அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது வந்து கண்ட்ரோலுக்கு வரும். ஸோ மகர்ஷி நமக்கு என்ன மெயினா சொல்றாரு, உமன் சில்ட்ரனை பத்தி உங்களுக்கு தெரிய எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மகர்ஷி சொல்றாரு. ஏன்னா பெண்கள் வந்து உலகத்துல இருக்கிற அத்தனை பேர்த்தும் படைச்சவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு யூனிக் நேச்சர் கொடுத்தாங்க. நாம பெண்ணா பிறந்ததற்கே பெருமைப்பட வேண்டும் அப்படின்றதா மகர்ஷி. ஸோ அந்த மைண்ட் செட்டோட நாம வந்து நம்மளோட எக்ஸசைஸ், மெடிடேஷன், காயக்கல்பா, இன்ட்ரோஸ்பெக்ஷன், பிரம்மஜானம், இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் எல்லாம் நிறைய இப்ப வந்து யூடியூப்ல அப்லோட் ஆயிருக்கு. நம்ம அதெல்லாம் கேட்கும் போது நிறைய இன்க்யூசிட்டிவா ரிசர்ச் ஒர்க் எல்லாம் நிறைய வரும். ஸோ பசங்க வந்து காமனா சொல்றது, ஐ ஆம் போர்டு மம்மி, ஐ ஆம் போர்டு, எனக்கு போர் அடிக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப காமன். இப்ப யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து போர் அடிக்குதுன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப காமன். ஏன்னா இவ்வளோ ஒர்க் இருக்கு, அப்ப எப்படி நம்மளுக்கு போர் அடிக்க சான்ஸ் இல்லைங்களா? ஸோ அதனால நம்ம வந்து நம்மளுடைய பேஷன் வந்து வித விதமா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஸோ இப்ப எஜுகேஷனுங்கிறது வந்து மகர்ஷி சொல்றது ரெண்டு டைப் இல்லையா, ஒன்னு வந்து ஸ்கூல்ல போய் படிக்கிறோம், இன்னொன்னு வந்து மாரல் எஜுகேஷன், நம்மளே கத்துக்கிறோம். இப்ப யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இப்ப வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்து எஜுகேஷன் மேலதான். நம்ம வந்து எஜுகேஷன் வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் வந்து ஒரு 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 இது எக்ஸ்ட்ரா இது இல்லாம, ஏன்னா கல்யாணம்ன்றது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா? ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து எஜுகேஷன் மேல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணல. இந்த டைவர்ஷன்ஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம வந்து எஜுகேஷன் மேல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸ்கூல்ல கத்து தராங்களே நம்ம விட்டுறக்கூடாது. ஆஸ் பேரண்ட்ஸ் நம்மளும் அவங்களுக்கு வந்து சொல்லி தரணும். ஸோ நான் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து எம்பிபிஎஸ் டிஜிஓ படித்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரு சடனாக இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டி இதெல்லாம் வரும்போது என்ன இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம சிஸ்டத்தில் வெறும் சோசியல் சர்வீஸ் தானே இருந்துச்சு, இது என்னமோ ஒரு பயங்கர சடனாக டிரான்சிஷன் ஆகுது, அது என்னன்னு கற்றுக்கிறதுக்கோசம் தான் நான் எம்பிஏ பண்ணேன். ஆனால் நான் ஸ்டூடெண்ட்ஸ் விமன் சில்ட்ரன் கூடயே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இந்த ப்ரிவென்டிவ் ஹெல்த் பத்தி நம்ம சொல்லி கொடுக்கும்போது நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ அதான் வந்து ரிசர்ச்சா வந்து PhD பண்ணி அந்த ஸ்கூல் சில்ட்ரன் அண்ட் விமனுக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த், காசு ரொம்ப கம்மி தான், ப்ரிவென்டிவ் ஹெல்த் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அதே டிசீஸ் வந்த பிறகு நிறைய பணத்தை நம்ம செலவு பண்றோம். ஸோ அதனாலதான் நான் ப்ரிவென்டிவ் ஹெல்த் பத்தி நிறைய பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரிவென்டிவ் ஹெல்த் வந்து
சயின்டிபிக்காவும் சொல்லி கொடுக்கலாம், ஸ்பிரிச்சுவலாவும் சொல்லி கொடுக்கலாம். சோ இப்ப நான் வந்து மெடிக்கல் கவுன்சிலராகவும் இருக்கேன், ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலராகவும் இருக்கேன். ஏன்னா சில ஸ்பிரிச்சுவல் திங்ஸ் வந்து மெடிக்கலா சொல்ல முடியாது, சில எக்ஸ்பிளனேஷன்ஸ். சோ ஒரு ஒரு ஒன்னா நம்ம கத்துக்க போறோம் மெடிக்கல் திங்ஸ். ஏன்னா சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஷுட் கோ டுகெதர். அப்போ வந்து ஏன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்து ஆல்ரெடி இருக்கு, கடவுள் ஆல்ரெடி படைச்சிட்டாரு, நம்ம சயின்ஸ்ல ஒன்னொன்னும் ப்ரூவ் பண்றோம். சோ அந்த மாதிரிதான் எங்களோட அலோபதி மெடிசனுக்கு வந்தீங்கன்னா நீங்க தான் ப்ரூஃப் கேட்கறீங்க. சோ அப்போ நாங்க வந்து எவிடன்ஸ் பேஸ்ட் மெடிசனா நாங்க அதுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் அதெல்லாம் செய்யறோம். சோ நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நம்ம கத்துக்கும் போது நிறைய நிறைய இருக்கு. அதுல வந்து நம்ம ஹாப்பினஸ்க்கு ஒரு ஒரு லெவலே இல்லை. அப்பதான் வந்து இந்த எம்எஸ்சி யோகா பண்ண. சோ நம்ம நாலேஜ் வந்து வெறும் படிச்சுட்டு மட்டும் விட்டுற கூடாது, அது இன்னும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும்னா நம்ம ஸ்பீச்சஸும் கேட்கணும், ஸ்பீச்சஸும் கொடுக்கணும். சோ அப்ப நீங்க ஸ்கூல்ல காலேஜஸ்ல எல்லாம் உங்களுக்கு நிறைய டிபேட்ஸ் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து நீங்க ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணிக்கணும். நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண பண்ண உங்களுடைய நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஹம்பலா கத்துக்க கத்துக்க நம்மளுடைய நாலேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம திருப்பி நம்ம சொசைட்டிக்கு கொடுக்கணும் இல்லைங்களா, நம்ம சொசைட்டிலேருந்து நம்ம என்ன எடுக்கிறோமோ அதை திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா, அப்போ அது வந்து நமக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நாலேஜ். இதே தான் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் எல்லாத்தோடைய தீமும் அதே தான், பீஸ் அண்ட் செக்யூரிட்டி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ், மார்ஷியும் அதே தான், இண்டிவிஜுவல் பீஸ், வேர்ல்ட் பீஸ். ஸோ இந்த மாதிரி உலகத்திலேயே வந்து எல்லாத்துக்கும் வேர்ல்ட் பீஸ், இண்டிவிஜுவல் பீஸ், வேர்ல்ட் பீஸ், இதுதான் எல்லாத்தோடைய கோலும் இருக்கு. அதனால தான் இந்த டீனேஜ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து நம்ம வந்து அப்பா அம்மா வந்து நம்ம செலக்ட் பண்ணல இல்லைங்களா, காட் கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய டீனேஜர்ஸ் சொல்றாங்க, ஏன் தான் நீ எனக்கு அப்பாவா பொருந்து, ஏன் தான் நீ அம்மாவா பொருந்தியோ, எனக்கே அவங்க மாதிரி இருந்திருக்க கூடாது அப்படின்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் வரும். பட் ஆக்சுவலா தே லவ் த வெரி மச். பட் இருந்தாலுமே வந்து காமனா ஒரு கிரம்பிளிங் மாதிரி ஆகுது, ஏன் ஏன் எனக்கு வேற வேற மாதிரி இருந்திருக்க கூடாது, ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க. அதே மாதிரியே வந்து நாம கேட்கல அவங்கள, நம்ம அப்பா அம்மாவா இருக்கணும், அவங்களும் வந்து நீ தான் என் பையனா பிறக்கணும்னு கேட்கல. இது வந்து கடவுள் செயல், இத வந்து ஆல்ரெடி ஆயிடுச்சு. ஆனா அட்லீஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன், நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்து விமன் அண்ட் சில்ட்ரன் வந்து நீங்க வந்து உங்களை வந்து ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு ஹெல்த்தி ஸ்டேட்டுக்கு கொண்டுட்டு போனீங்கன்னா நீங்க நல்ல அம்மாவா இருக்கலாம், நல்ல அப்பாவா இருக்கலாம், நல்ல பசங்களுக்கு பசங்களை பிடித்து அவங்கள நல்லபடியா வளர்த்தலாம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா என்விரான்மெண்டல் இன்ஃபுளுயன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குட் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சம்வன் ஹூ வாக் இன் வென் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் வாக்ஸ் அவுட். நிறைய பேர் வந்து வருவாங்க போவாங்க நம்ம லைஃப்ல, ஆனா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் அது கொண்டுட்டு போகும். அப்புறம் நம்ம மோட்டிவேஷனுக்கு வந்து அப்பா பேசல, அம்மா பேசல, இந்த ஃப்ரெண்ட் பேசல, அந்த ஃப்ரெண்ட் பேசல, அதுவும் வந்து நிறைய ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இந்த அடோலசன்ட் ஏஜ்ல வந்து அந்த அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. நம்ம அடுத்தவங்க நம்மள மோட்டிவேட் பண்ணும், பிரைஸ் பண்ணும், நம்ம திங்க் பண்ணும், நம்மள செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும். செல்ஃப் மோட்டிவேஷன் அண்ட் பாசிட்டிவ் அப்ரோச் டு லைஃப் வந்து நம்ம ஏத்துக்கணும். இதை வந்து தாத்தா பாட்டியில் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. பட் இப்போ வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கிறதுனால அவங்க நம்ம கூட இல்லை, நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு நம்ம அப்பா அம்மா கூடதான் இருக்கு, அப்பா அம்மாவும் பிஸியா இருக்காங்க, அவங்க ஒர்க்குக்கு போறாங்க வராங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள நாம செல்ஃப் மோட்டிவேட் பண்ணணும். So staying inspired is the key to living in a constant state of motivation and empowered thinking. So your mind is a powerful thing. So when you fill it with positive thoughts, your life will start to change. இத வந்து நம்ம மைண்டுக்கு வந்து பாசிட்டிவ் தாட் போட வேண்டியது நம்மளுடைய கடமை, அப்பதான் நமக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ இன்னைக்கு நம்ம டேக் ஹோம் மெசேஜ் வந்து மாஷி கொடுத்தது. மாஷி இந்த சாப்டர் எல்லாத்துக்கும் தெரியும், செல்ஃப் சொசைட்டி நேச்சர், அதான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவர் சொல்லி கொடுக்குது. நம்ம செல்ஃபுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னு இன்னைக்கு பார்த்தோம். நம்மளுக்குன்னு எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், நம்மளுக்குன்னு காயக்கல்பா பண்றோம், அப்புறம் மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ் எல்லாம் கேட்கிறோம், அப்புறம் நம்ம பேஷனை சரி பண்ணிக்கிறோம்.
அப்புறம் சொசைட்டின்னு வரும்போது நம்ம அப்பா அம்மா நம்ம ரிலேட்டிவ்ஸ் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அதுக்கு அடுத்தது நம்ம கம்யூனிட்டி இந்த வேர்ல்ட், இதுக்கெல்லாம் நம்ம நிறைய பண்றோம். நேச்சர் பிரம்ம ஜானத்தை கத்துக்கிறோம். நம்ம வந்து நேச்சரை வந்து எப்படி பாதுகாத்துக்கணும், நேச்சரை எப்படி நமக்கு வந்து கடவுள் இவ்வளோ அபெண்டன்ட்டா இவ்வளோ கொடுத்துருக்காரு. அபெண்டன்ட்னா இப்ப பாருங்க, நம்ம வந்து இந்த கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து மூச்சு எடுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். நம்ம ஒரு வாட்டி மூச்சு இழுத்தோம்னா ஆக்சிஜன் தான் உள்ள வருது, கார்பன் டை ஆக்சைடு தான் வெளியில போகுது. அது நாம சொல்றதே இல்லை, நீ மூச்சு இல்லு மூச்சு விடு அப்படின்னு நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்குமா. நம்ம பிறந்தன்னைக்குல இருந்து சாவுற வரைக்கும் அது பாட்டுக்கு மூச்சு எடுத்துட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நமக்கு வந்து நேச்சர் இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்கும் போது, அதை வந்து நம்ம வந்து லேண்ட் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், அந்த மாதிரி பொல்யூஷன், மைண்ட் பொல்யூஷனும் போட்டு விட்டுறோம். ஸோ யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய இந்த பொல்யூஷனுக்கு நிறைய இந்த வந்து ஒர்க் பண்ணலாம். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம, அப்புறம் வந்து செடி நிறைய வச்சு, அந்த மாதிரி நிறைய வந்து நேச்சரை வந்து எப்படி வந்து நல்லபடியா கொண்டு வரணுன்றத பத்தி யங்ஸ்டர்ஸ் நிறைய பண்ணலாம். வி ஷுட் ஃபீல் ப்ரவுட் ஆஃப் அவர் செல்ஸ். அந்த மாதிரி நம்ம வந்து நம்மள வந்து வளர்த்திக்கிட்டோம்னா கண்டிப்பா நாம ஒரு பாசிட்டிவா இருக்கலாம் நம்ம இந்த சொசைட்டில. சோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் மென்டல் ஹெல்த், இது மூணையும் வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். சோ லேர்ன் மோர் அபவுட் யுவர் செல்ஃப். நம்ம வந்து நம்மளை பத்தி நிறைய கத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒருத்தரும் யூனிக். கடவுள் வந்து இந்த உலகத்துல இத்தனை மனுஷனுங்களை படைச்சாங்க, ஒருத்தரும் யூனிக் இல்லைங்களா. சோ நம்மளை பத்தி நம்ம தான் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தான் வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி நம்மள நிறைய கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்மளுடைய பர்பஸ் ஆஃப் லைஃபே தெரியாம நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கத்துக் கொடுத்தோம்னா கண்டிப்பா ஒரு நியூ ஜெனரேஷனை வந்து நம்ம கொண்டு வரலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அதுக்கு தான் நம்ம நாங்கெல்லாம் இருக்கோம் கைட் பண்ணி ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ பீஸ் அம்பாசிடர் ஆஃப் வேதாத்ரியம். ஸோ நம்ம வந்து ஈச் ஒன் ஆஃப் அஸ் நம்மளுக்கு வந்து ஒருத்தருக்கும் ஒரு மேஜர் ரோல் ஆஸ் அ பீஸ் அம்பாசிடர். இண்டிவிஜுவல் பீஸ் ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிட்டா நம்ம கண்டிப்பா அடுத்தவங்க பீஸ்க்கு வந்து வேர்ல்ட் பீஸ்க்கு நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணலாம், ஈச் ஒன் ஆஃப் அஸ். ஸோ அதே மாதிரிதான் இப்ப நம்ம லாக்டவுன்ல இருக்கோம். இந்த கொரோனாவோட ஃபியர், ஆங்ஸைட்டி எல்லாமே எடுக்கணும்னா நம்ம ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு நமக்கு வந்து கையோகா ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்கு இப்ப நமக்கு டைம் இருக்கு. அதை ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம வந்து கண்டிப்பா வந்து வேர்ல்ட் பீஸ் நம்ம வந்து கொண்டு வரலாம். இங்க எல்லாம் இவ்வளவு பேஷண்டா கேட்டுக்கிட்ட அனைவருக்கும் நன்றி. இரண்டவளுக்கு பண்பாட், நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வளமுடன். ஸோ இது வந்து நான் ஒரு ஒரு ஷார்ட்டா ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேண்டிய ஹெல்த் பத்தி நான் சொன்னேன். ஏன்னா இப்ப வந்து நாம வந்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்ல வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். இது இன் ஜென்ரல் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு வந்து என்ன தெரியணுன்றத மட்டும் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணோம். இப்ப நீங்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில நம்ம வந்து ஆன்சர்ஸ் வச்சுக்கலாம். சரிங்களா? வாழ்க வல்லமுடன் மேம். ஓகேம்மா. 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 க்வெஸ்சன்ஸ் கேக்குறவங்க நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மல்லிகாமா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்கம்மா. அன்மியூட் பண்ண கத்துக்கோங்க. உங்க நேம் சொல்லுங்க. நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அந்த பேஜ்லயே இருக்க கூடாது, ஃப்ரண்ட் பேஜ் போயிட்டு உங்களுடைய ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டீங்கன்னாதான். மல்லிகாமா நீங்க உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகே. கண்ணகி குமாரம்மா உங்களோட கேளுங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எனக்கு வந்து 45 இயர்ஸ் ஆகுது. என்னோட ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து மாசத்துக்கு ரெண்டு வாட்டி பீரியட் ஆகுது, ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி சிலவங்களுக்கு ஆகுது. அதான் மெனோபாஸ் எப்ப நின்னா நல்லது, அம்மா மாதிரி பொண்ணுங்களுக்கு இருக்கோன்றாங்க, அது உண்மையானது? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். ஆக்சுவலா நாங்க இப்பதான் மேம் கிட்ட நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம், மெனோபாஸ்க்குன்னே ஒரு தனி கிளாஸ் எடுக்கலாம். ஏன்னா அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க கேட்டதுனால இது டைம் இருக்கு இல்லைங்களா மேடம்? இருக்குங்கம்மா, நல்லாவே நிறையவே இருக்கு. அதாவது ஒன்னா கிட்ட இருக்கு உங்களுக்கு.
ரெஸ்பான்சிபிலிட்டியும் முடியுது அவங்களுக்கு. அவங்க வந்து அப்பா அம்மா பசங்களை எல்லாத்தையும் வளர்த்தி படிக்க வச்சு அப்பதான் அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஏஜ். சோ அப்ப வந்து ஸ்ட்ரெஸ் லெவலும் இருக்கு அவங்களுக்கு, எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோமும் இருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து இத்தனை நாள கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்து இப்ப பீரியட்ஸ் ஸ்டாப் ஆகும் போது இந்த மாதிரி இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இது வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்ப எப்படி அடோலசன் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் போது எப்படி வந்து இருக்கோ அதே மாதிரி இந்த டைம்லயும் வந்து சேஞ்சஸ் இருக்கும். நீங்க வந்து ஒரு பேசிக் செக்அப் பண்ணிக்கோங்க, ஒரு கைனகாலஜிஸ்ட போய் ஜென்ரலா ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு பாருங்க. மேபி அவங்க வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, இல்ல ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாம் உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய பேத்துக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம ஸ்கை யோகால, ஸ்கை யோகா காயக்கல்பா டியர் எக்ஸசைஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ், இதெல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு ஃபுல்லாவே நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகும். இப்ப அப்பா அம்மாக்கு இருந்த மாதிரிதான் பசங்களுக்கும் இருக்கும்ன்றது அது ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா சயின்டிபிக்கா அது வந்து கம்மி ஆகிட்டே வருது. இப்ப அப்பா அம்மா டயபெட்டிஸ் இருந்தா பசங்களுக்கு எப்படி வந்துருவாங்க, பட் நாம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோம்னா அதை தடுக்கலாம். சோ அதே மாதிரிதான் மெனோபாசல் ஏஜும். நம்ம வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மெனோபாசுங்கிறது வரதும் தெரியாது போறதும் தெரியாது. இப்ப வந்து இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னாலதான் இப்படி பீரியட்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம ஸ்கை யோகா எல்லாம் கண்டிப்பா அதை சரி பண்ணிடலாம். வருது. சோ அதுக்கு வந்து ஹீமோகுளோபின் ரிச் ஃபுட்னா டேட்ஸ், அப்புறம் நல்ல வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ், டெய்லி ஒரு ரெண்டு வெஜிடபிள் ரெண்டு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. கிரேப்ஸ், ஆப்பிள், இப்ப எந்த ஒரு ஃப்ரூட்டுமே பாருங்க, ஆப்பிள் நம்ம கட் பண்ணி வச்சோம்னா கொஞ்ச நேரத்துலயே அது வந்து ஆக்சிடைஸ் ஆகுது, கலர் போகுது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் வந்து ரிச் இன் அயன், அந்த மாதிரி ஃபுட் எல்லாம். கீரை தான் பெஸ்ட்டுங்க டெய்லி ஒரு கட்டு. அந்த காலத்துல எல்லாம் ரெகுலரா டெய்லி கீரை செய்வாங்க, இப்ப வந்து கீரை அவாய்ட் பண்றாங்க. டெய்லி கம்பல்சரி ஒரு உங்க வீட்டுல ஒரு கீரை வந்து ஒரு சாப்பாடா வச்சுக்காங்க, ஏன்னா அதுலதான் பெஸ்ட் அயர்ன் இருக்கிறது காய்கறி கீரையில. சாந்தி கண்ணனமா உங்களோட அன்மியூட் பண்ணிக்கோங்க. சாந்தி கண்ணன் அம்மா ஆன் பண்ணிருக்கீங்க, உங்களோட அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா, ஹேண்ட் ரைஸ் பண்ணி. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். எனக்கும் 45 இயர்ஸ் தான் மாமா ஆகுது. நீங்க சொன்ன மாதிரி மந்த்லி டூஸ் இல்லைன்னா 50 டேஸ் கழிச்சு இத மாதிரிதான் எனக்கும் வந்துட்டு இருக்கு. அம்மாவுக்கெல்லாம் 52 இயர்ஸ்லதான் மெனோபாஸே முடிஞ்சது. எனக்கும் இத மாதிரியே தான் ஆகுது. அதனால ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? ஃபிசியோலாஜிக்கல் ப்ரோசஸ் தான். அந்த டைம்ல வந்து ரொம்ப ப்ளீடிங் இருந்து உங்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் லெவல் கம்மியானாதான் நம்ம வரி பண்ணிக்கணும். இல்ல நார்மல் ஃப்ளோ கொஞ்சம் சீக்கிரம் வருது, இப்ப நார்மலா 28 days 30 days இல்லைங்களா, கொஞ்சம் சீக்கிரம் 20 days எல்லாம் வருதுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாயிடும். பட் ஆனாக்க ஒரு வாட்டி நீங்க ரூல் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த எக்ஸசைஸ்லயே அது சரி பண்ணலாம், கண்டிப்பா சரி பண்ணலாம். உங்க ஏஜ்க்கு வாழ்க வளமுடன். நீ ஓகே ஓகே சொல்லுங்கம்மா, நீங்க முடிச்சிட்டீங்க. அதான் உங்க ஏஜுக்கு வந்து இத சரி பண்ணக்கூடிய சக்தி இருக்கு. ஏன்னா இந்த யோகா சிஸ்டத்துல நான் நிறைய பாத்திருக்கேன், நிறைய பேத்துக்கு வந்து கன்சல்டேஷனுக்கே எனக்கு பேஷண்ட் வந்தாங்கன்னா எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டு ஒரு பிரச்சனை இல்லாம நான் ஸ்கை யோகாக்கு தான் நான் ரெஃபர் பண்ணுவேன் உங்களுக்கு. ஏன்னா அதுல கண்டிப்பா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
அப்படின்னு உங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேமா. ஓகே, நீங்க நேம் போட்டு கூட திருப்பி வாங்க. உங்களை கூப்பிட்டாச்சு, நீங்க என்ன அன்மியூட் பண்ணிக்கல. அடுத்து செல்வி நாராயணன். செல்வி நாராயணன், வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தைராய்டு பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. என்ன லைக் எனக்கு வந்து தைராய்டு வந்தது ஒரு 2 இயர்ஸ் பேக். நான் 0.25 mg டேப்லெட்ஸ் எடுத்தேன். அப்புறம் நான் இடம் கண்டினியூ பண்ண முடியல, நானும் கண்டினியூ பண்ணல. அப்படியே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு, பட் அகைன் வெயிட் கெயின் அந்த மாதிரி எல்லாம் இருக்கனால நான் இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணவும் போல. சோ என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும், என்ன மாதிரி நான் இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நான் என்ன மாதிரி பண்ணலாம்னு கொஞ்சம் கைட் பண்ணுங்க மேடம். கரெக்ட். இப்ப பொதுவாவே தைராய்டு கிளாண்டுக்கு வந்து ரெண்டு டைப் இருக்கு இல்லைங்களா, ஹைப்போ தைராய்டிசம், ஹைப்பர் தைராய்டிசம், ரெண்டு வருது. ஹைப்போ தைராய்டு வந்து நமக்கு வந்து அயோடின் டிபிஷியன்சினாலையும் வரும், இல்ல வந்து கொய்டர் வருது. ஹைப்பர்ல வந்து நம்ம அந்த ஹார்மோன் செக்ரிஷன்ஸ் வந்து நிறைய இருக்கு. இது வந்து மெயினாவே வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ். நம்ம தைராய்டு கிளாண்ட் வந்து இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, கழுத்து இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா. சோ இது வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹார்மோன் லெவல் T3 T4 TSH வந்து நம்ம பார்த்து அது இன்க்ரீஸா ரெடியூஸ் அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த மெடிசன்ஸும் நீங்க ரெகுலரா எடுத்துக்கோங்க. அப்புறம் சில யோகா இருக்கு பாருங்க, இந்த தைராய்டு கிளாண்டுக்குன்னு ஸ்பெஷலா வந்து நீங்க உங்க 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 மன்றத்துல இருந்துச்சுன்னா அவங்க சொல்லி தருவாங்க ஸ்பெஷல். அது செய்யும் போது வந்து இந்த மொழ மொழமா அதை அப்படியே குறைச்சி கொண்டு வந்துடலாம். நம்ம ஃபுட்ல வந்து இப்ப தைராய்டுல சில ஃபுட் அவாய்ட் பண்ணும் அவ்வளவுதான். லைக் கேபேஜ், காலிஃபிளவர், ப்ரொக்கோலி, இந்த மாதிரி ஃபுட்டை வந்து அயோடின் ரிச் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நார்மலா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம், மோர் நிறைய சாப்பிடலாம், அப்புறம் வாக்கிங் நிறைய போகணும். ஏன்னா இங்கே மெயினாக வந்து வெயிட் கெயின் தான் நிறைய ஆகுது. ஸோ அதனால வாக்கிங் கொஞ்சம் நிறைய, எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொஞ்சம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும். உங்க வெயிட் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு நீங்க கொண்டு வருங்க, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அவாய்ட் பண்ணுங்க சில, அதான் அந்த கேபேஜ், ப்ரொக்கோலி, காலிஃபிளவர், இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மா. வாழ்க வளமுடன். சசிகலா உதயகுமார் அம்மா, உங்களோட அன்மியூட் பண்ணிக்கோங்க. சசிகலா உதய, வாழ்க வளமுடன். காயகல்ப வந்து நீங்க வந்து ரெகுலரா செய்யணும். மான் பயிற்சி வந்து நீங்க உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணுமே இல்லைனாக்கா ஒண்ணும் செய்ய தேவையில்ல, பரவாயில்ல. ஏன்னா அது வந்து பிரச்சனை இருக்கவங்களுக்கு தான் செய்யணுன்ற மாதிரி தான் மாஷி நமக்கு சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஒரு பிரச்சனை இல்லைன்னா காயக்கல்பா போதும். தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். சுகன்யாமா பதில கொண்டு நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. சுகன்யாமா அன்மியூட்ல. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சமையல் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா, நிறைய ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய போட்டுக்கோங்க, வந்து தண்ணி நிறைய குடிங்க. அர்லி ஸ்டேஜ்ல வந்து வாக்கிங்லயே நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இப்ப பாருங்க, நான் நிறைய டிசீசஸ்க்கு வந்து அதுக்கு தான் நான் காமனா நான் எடுத்துட்டேன், டயபெட்டிஸ் ஆகட்டும், ஹார்ட் டிசீஸ் ஆகட்டும். நம்ம பொதுவா ப்ரிவென்டிவ் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இந்த மாதிரி இந்த லைஃப் ஸ்டைல்லயே நம்ம வந்து நிறைய டிசீஸ் வந்து அர்லி ஸ்டேஜ்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்.
ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி நீங்க இவாலுவேட் பண்ணிடுங்க உங்களுடைய HbA1c அதெல்லாம் எவ்வளவு இருக்கு, உங்களுக்கு எவ்வளவு நாள டயபெட்டிஸ் இருக்கு, அதெல்லாம் ஒரு இவாலுவேட் பண்ணி நீங்க அதை சரி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்கை யோகா வாக்கிங் இதெல்லாம் செஞ்சே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டயபெட்டிஸ் கேன் பி கண்ட்ரோல், அதுதான் இம்பார்ட்டன்ட். பை வெயிட், பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரிடக்ஷன் ஆஃப் வெயிட், அப்புறம் ஃபுட், இந்த மூணு வச்ச நீங்க வந்து டயபெட்டிஸ் கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ரிவென்டபிள் இல்லைங்களா, ஒரு வாட்டி வந்துடுச்சுனாதான் நம்ம வந்து இன்சுலின் வந்து டேப்லெட்ஸ் ரெகுலரா எடுத்துக்கணும், இன்சுலின் கரெக்டா போட்டுக்கணும், இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும். அதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பார்டர் லைன்ல இருக்கும் போது நம்ம ப்ரிவென்டிவாவே மேனேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூமா. சௌமியம்மா அடுத்தது கேளுங்கம்மா. சௌமியம்மா உங்களோட அன்மியூட் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சௌமியம்மா. இப்போ எங்க மனுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இஷ்யூ ரொம்ப காமனா இருக்கு. லைக் அந்த சாக்லேட் சிஸ்ட் ரிமூவ் பண்ணாலும் திருப்பி ரீஅக்கர் ஆகும்னு சொல்றாங்க. கரெக்ட். இத வந்து இப்போ அலோபதி மெடிசன்ஸ் இல்லாம நேச்சுரலா இத நம்ம வந்து ரீஅக்கர் ஆகாம வந்து பார்க்க பண்ண முடியுமா? நம்ம பிராக்டிஸ்ல வந்து எந்தெந்த பிராக்டிஸ்க்கு வந்து மேஜர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணணும், இந்த பர்டிகுலர் அந்த இஷ்யூ இருக்கு இருந்தா எந்தெந்த ஃபுட் அவாய்ட் பண்ணணும், லைக் நம்மளோட ரெகுலரா எடுக்கிற ஃபுட்லயே ஏதாவது ஸ்பெசிஃபிக் ஃபுட் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்குமா, எந்தெந்த ஃபுட் கொஞ்சம் கன்சியூம் பண்ணணும் எக்ஸ்ட்ராவா? ஓகே. ஸோ இப்ப வந்து இந்த ஏஜ்ல வந்து காமனா வந்து எண்டோமெட்ரியோசிஸ் ரொம்ப இருக்கு, ஏன்னா அதனாலதான் பேக் பெயின், லோவர் அப்டோமினல் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா இந்த எண்டோமெட்ரியோசிஸ்ல. அது வந்து உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? உங்களோட அன்மியூட் பண்ணிட்டேன். சௌமியம்மா இன்னொரு வாட்டி ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு வாங்க. பொதுவா எண்டோமெட்ரியோசிஸ்னா வந்து அவங்க வந்து இன்ஃபர்டிலிட்டி. சௌமியம்மா குழந்தைங்க இருக்காங்க? இல்ல. சௌமியம்மா உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? இல்ல இல்ல. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த காமன் இது எண்டோமெட்ரியோசிஸ்ல வந்து இன்ஃபர்டிலிட்டி காமன் இருக்கு. அதுக்குதான் அவங்க வந்து ஒரு மெடிசன்ஸ் எல்லாம் டிஎன்சி பண்ணிருப்பாங்க, அந்த சாக்லேட் சிஸ்ட் எடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது கூட வந்து ஃபுட் ரிச் இன் இப்ப இந்த யாம், கீரை, காய் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காய் கல்பால வந்து கண்டிப்பா அது வந்து கம்மியாயிருக்கு. ஃபுட் ரிச் இன் ரிச் ஃபார் யூட்ரைன் ஸ்ட்ரென்த்னிங் என்ன நீங்க போடுங்க. நிறைய ஃபுட்ஸ் இருக்கு. நம்ம வந்து லோக்கலா உங்க ஊர்ல என்ன விளையுதோ அதுதான் யூஷுவலா வந்து ஹெல்த்தி ஃபுட்டா இருக்கும். நீங்க எந்த பிளேஸ்ல இருக்கீங்களோ, இப்ப வந்து நம்ம இப்ப நம்ம கண்ட்ரி இப்ப இங்க எல்லாம் யூஏல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லா ஃபுட்டும் வருது இல்லைங்களா. சோ அப்ப நாம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஊர் வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல வந்து அவ்வளவு சக்தி இருக்கு. ஸோ அந்த கருணக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரி நம்ம நம்ம ஊரு ஃபுட்டே நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் அதுலயே பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கு. அது கூட வந்து நீங்க வந்து எக்ஸசைஸும் பண்ணுங்க. ஓகேம்மா. லதா சுந்தரமூர்த்திமா உங்களோட அன்மியூட் பண்ணிக்கோங்க. லதா சுந்தரமூர்த்திமா வாழ்க வளமுடனம்மா. வாழ்க வளமுடன் லதாம்மா. எங்க ஃப்ரெண்டுக்கான கேள்வி இது, சொல்லுங்க. உடம்பு ஃபுல்லா எரியுதுங்கிறாங்க, கண்ணு வாய் அனல் வயிறு தகவல். இந்த கிளைமேட்டுக்கு அப்படி இருக்குல்ல, நார்மலா தான் இதுவா இருக்கா என்னன்னு தெரியல. அவங்க பீரியட்ஸ் வந்து இருக்கிற ஆச்சு, அதுல இருந்து அந்த ஃபீல் பண்றாங்க எரியுது ரொம்ப அப்படின்றாங்க. எந்த ஊரு, எந்த ஊர்ல? சென்னைதான் இருக்கு. குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்.
ஏன்னா வந்து இதுக்கு வந்து ஏதாச்சும் அலர்ஜி டெஸ்ட் எல்லாம் இருக்கு. அவங்க எதுக்கு அலர்ஜி, ஏன் இச்சிங் வருது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா வந்து மோஸ்ட்லி ஸ்ட்ரெஸ்னால கூட இது இருக்கு, இருக்கிற சான்ஸ் உண்டு. ஸோ அதனால்தான் அவங்க மெடிடேஷன் செய்ய செய்ய, அந்த பஞ்சேந்திரிய மெடிடேஷன்ல எல்லாம் அவ்வளோ எஃபெக்ட் இருக்கு. மெடிடேஷன் செய்ய செய்ய அவங்களுக்குள்ளே என்ன ஸ்ட்ரெஸ் இருக்குன்றதை அவங்க கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பா அது வந்து மெடிடேஷன்ல சரி பண்ணக்கூடிய வியாதி தான். அவங்க ஹிஸ்டரியில பாக்கும்போது அப்படி ஒன்னும் அவங்க பெரிய விஷயம் இருக்கிற மாதிரி தெரியல. அலர்ஜி டெஸ்ட் எல்லாம் வேணும்னா இப்ப ஏன்னா இப்ப கோவிட்ல இருக்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டல் போறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இல்லைங்களா. சோ அதனால நீங்க இந்த ஸ்கை யோகா மெடிடேஷன்ல வந்து டெய்லி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கலாவதி அம்மா அம்மா கிட்ட கேட்டுக்கங்க என்னைக்கு எந்த மெடிடேஷன் செய்யணும்னு. உங்களுக்கு வந்து கண்டிப்பா 100% கியூர் ஆகும் அதுல. ஓகே மேடம், தேங்க் யூ. வாழ்க வளமுடன். தனலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன் மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மேம் நான் தென்காசில இருந்து பேசுறேன், திருநெல்வேலி. மேடம் வந்து எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப ஆல்ரெடி ஒருத்தவங்க கேட்டுட்டாங்க, நான் கேட்டுட்டாங்க ஓரளவு. அந்த ஃபுட் அந்த டயட்லாம் நீங்க சொன்னது கரெக்ட், அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி மெடிடேஷன் நம்ம வந்து சிஸ்டத்துல உள்ளது பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ என்னன்னா வந்து எனக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன், நான் அக்குபஞ்சர் வந்து இப்போ நம்ம சிஸ்டத்துல உள்ள மாதிரியே தான் இருக்கு. ஹீலிங் கொடுக்குறாங்க, டேப்லெட் எடுக்க கூடாதுன்றாங்க. அதே மாதிரி டயட்ல இருக்க சொல்றாங்க. நம்ம இது உணவு கட்டுப்பாடு நம்ம இதுல இருக்கு இல்லையா, அதே மாதிரி பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி இருக்கேன். ஆனா வந்து டேப்லெட் இப்ப 20 days நான் விட்டுருக்கேன். ஆனா ஒரு 6 months மேல ஆச்சு நான் பிளட் ரிப்போர்ட் எடுக்கல. லாஸ்டா வந்து 3.7 இருக்கு THS வேல்யூ, TSH வேல்யூ. அப்ப இப்ப வந்து இன்னைக்குதான் பண்ணிருக்கேன். இன்னும் எவ்வளவு தெரியல பண்ணிருக்கேன். பட் எனக்கு வெயிட் கெயினா தான் இருக்கு, கம்மியா இல்ல. அது மாதிரி ஸ்டமக் வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. எனக்கு வந்து அக்குபஞ்சரே நான் கண்டினியூ பண்ணவா என்னங்கிறது டவுட்டாவே இருக்குமா. ஏன்னா அவங்களுடைய இது ஹார்மோன் லெவல் ஒன்னும் கம்மி ஆகலையே, 3.5 இருக்கு இல்லைங்களா. சோ அதனால வந்து நீங்க ஆக்குபிரஷர் பண்ணுங்க. பட் ஆனா இதை விட்டுறக்கூடாது, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து நீங்க விட்டுறக்கூடாது. மைல்டா இருக்கும் போது மட்டும்தான் நம்ம இந்த பிரிவென்டிவ் ஹெல்த் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது நம்ம அந்த மெடிசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணும். அதுக்கப்புறம் 3 months அப்படி ஒரு வாட்டி நம்ம அந்த பிளட் லெவல் திருப்பி எவ்வளவு இருக்குன்றத செக் பண்ணிட்டு அது கம்மி ஆச்சுன்னா உங்க ஆக்குபிரஷர் ஹெல்ப் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம வந்து இது வந்து இந்த அல்டர்னேட்டிவ் தெரப்பி வந்து மாஷி வந்து ரொம்ப நல்லா எல்லாம் சொல்றாரு. நம்ம எல்லா சிஸ்டத்தையும் கத்துக்கணும். பட் ஆனா மெயினா வந்து அலோபத்தியை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இப்ப 3.5 இருக்கும் போது நீங்க சடனா மெடிசன் ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க எல்லாம் ட்ரை பண்ணினா அப்புறம் எப்படி அது இன்க்ரீஸ் ஆதானே இருக்கும். அது ஓரளவு கண்ட்ரோல் வந்த பிறகு நீங்க இதை செய்யுங்க. சோ இப்ப திருப்பி நீங்க உங்க டாக்டர் நார்மல் எவ்வளவு இருக்கணும், நார்மல் எவ்வளவு இருக்கணும் மேம், உங்களுக்கு அந்த ரேஞ்ச் கொடுப்பாங்க பாருங்க. பிராக்கெட்ல என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஏன்னா ஒரு ஒரு இன்ஸ்டிடியூட்லயும் அவங்க டெஸ்ட் லெவல் ஒரு ரேஞ்ச் இருக்கு. அந்த ரேஞ்சில தான் அவங்க என்ன டைப் ஆஃப் டெஸ்ட் எடுக்கிறாங்களோ அந்த ரேஞ்ச் வந்து பிராக்கெட்ல கொடுப்பாங்க. அது வந்து ஹையர் லெவலா லோவர் லெவலான்றத நீங்க அத பார்த்து நீங்க கால்குலேட் பண்ணிட்டு மிடில் லோவர் லெவல்ல இருந்துச்சுன்னா நீங்க இதை செய்ய செய்ய கொஞ்சம் அப்படியே கம்மி ஆயிடும். ஹையர் லெவல்ல இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா மெடிசன்ஸ் எடுத்தே ஆகணும். எடுத்துட்டு தான் நீங்க இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் தெரப்பி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். நிறைய வாட்டி இந்த 5.5 இருக்கணும் ரேஞ்ச் அப்படின்னு இருக்குது. அப்போ 3.7ங்கிறது நமக்கு லோயர் தானே, எப்படி அது மிடில்க்கு மேல போயிடுச்சுங்களே. சரியா, ஓகே. சோ அப்போ நீங்க அக்குபிரஷரும் பண்ணி அதையும் ரெண்டும் ஒண்ணா பண்ணிக்கங்க. சோ அந்த டாக்டர்ட்ட இன்னொரு வாட்டி நீங்க கன்சல்ட் பண்ணிக்கங்க சரிங்களா. ஓகே ஓகே, தேங்க் யூ. வாழ்க வளமுடன். சாந்தி வெங்கடேஷம்மா உங்களோட அட்மிட் பண்ணிக்கங்கம்மா. சாந்தி வெங்கடேஷம்மா சப்பாத்தி எடுத்துக்கோங்க, வெள்ளை சம்பந்தமா இருக்கிறதெல்லாம் உணவு சாப்பிடாதீங்கன்றாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப அந்த காலத்துல நம்ம வந்து
நிறைய என்ன சாப்பிட்டோம், நம்ம சாதம் சாப்பிடுவோம் காலையில வந்து ஒரு மோஸ்ட்லி டூ டைம்ஸ் தான் இருக்கும், அது சாதம் ஒரு வெஜிடபிள் ஒரு சாம்பார் இது மூணு தான் இருக்கும். நம்ம நிறைய பலகாரம் அது இதெல்லாம் ஒன்றும் சாப்பிடுறது இல்லை. பட் ஆனால் அதுக்கு தகுந்த வேலை இருந்துச்சு இல்லைங்களா. அப்போ வந்து அரிசி குத்துவாங்க, அம்மிக்கல் அரைப்பாங்க, நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வருவாங்க, கிணத்துல தண்ணி சேர்ந்துவாங்க, வீட்டு வேலைகள் எல்லாமும் நம்மளே செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து அதுக்கு தகுந்த ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு. அப்புறம் அரிசியும் வந்து நமக்கு வந்து பியூரா தான் நம்ம காட்டுல இருந்து அவங்களே அதை சரி பண்ணி கொண்டு வருவாங்க. இப்போ வந்து எல்லா ஃபுட்டும் வந்து அடல்ட்ரேட்டடா இருக்கு இல்லைங்களா, நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப சுகர் எடுத்தீங்கனாலே சொல்றாங்க 2 ஸ்பூன் சுகர் சாப்பிடுறது எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு ஈக்குவலுங்கிறாங்க. நம்ம காஃபில 2 ஸ்பூன் ஒயிட் சுகர் போட்டாலும் அதுல வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்றாங்க. அதனாலதான் வெல்லம் எடுக்கங்க, ஜாக்கரி வெள்ளை இது சர்க்கரைக்கு பதிலா வெள்ளம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா இந்த லேட்டஸ்ட் திங் எதுவுமே வெள்ளையா இருக்கிற அந்த மைதா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க இதை எடுத்துக்கங்கன்னு சொல்றது காரணமே அதுதான். ரைஸ் எல்லாம் வந்து இவ்வளவு ஓவர் பாலிஷ் பண்ணி வெள்ளையா இருந்தாதான் அதுக்கு வந்து வேல்யூ இருக்குன்ற மாதிரி ரைஸ் நல்லா பாலிஷ் பண்றாங்க இல்லைங்களா. அந்த காலத்துல அப்படி இருக்குல்ல இல்லைங்களா, அது பாயில் ரைஸ் அந்த மாதிரி ஒரு இது. அந்த மாதிரி மாடர்னைஸ் சொசைட்டி மாடர்னைஸ் ஆக ஆக நம்மளுடைய ஃபுட்ல வந்து நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கு. இப்ப வந்து சிக்கன் மட்டன் எடுத்தீங்கனால இப்ப நம்ம சிஸ்டத்துல வந்தபோது மொழ மொழமா அதை நிறுத்திக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க வந்து கொலஸ்ட்ரால் ஈஸ்ட்ரோஜின் போட்டுக்கு எல்லாம் என்னென்னமோ ஹார்மோன்ஸ் குத்தி தானே அதெல்லாம் வளர்த்துறாங்க. ஸோ எல்லா ஃபுட்டுலயுமே அடல்ட்ரேஷன் இருக்கு. அதனாலதான் ஃப்ரெஷ்ஷா நம்ம வந்து ஃபுட் இஸ் மெடிசன் அந்த சாப்டருக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் மாஷி கொடுத்ததே அதுதான். ஃபுட்டை வந்து ஒரு மெடிசனா பாருங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. ஆர்டிபிஷியல் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க, அது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஆர்டிபிஷியல் ஃபுட் எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். இப்ப கோவிட்ல நீங்க பாக்குறீங்க வீட்டுல எல்லா வீட்டு சமையலுக்குதான் நடக்குது இல்லைங்களா. சோ அப்பவே பாருங்க யாரும் ஒபேஸ் ஒன்னும் ஆகலையே வீட்லயே இருந்து, எல்லாம் நார்மலா தானே இருக்காங்க இல்லைங்களா. சோ அதனாலதான் வந்து ஆர்டிபிஷியல் ஃபுட் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது பொதுவா. தேங்க்யூம்மா, வாழ்க வளமுடன். அடுத்தது ராதாம்மா, வாங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க ராதாம்மா. அந்த மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தெரியாம அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. அது இப்போ அந்த டென்ஷன் கொஞ்சம் குறைஞ்சு, அதாவது ஒரு கத்துறது ஜாஸ்தி, ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஜாஸ்தி கத்துறது, அது யாராவது சொல்லிதான் தெரியுது அவங்க டென்ஷன். நெக்ஸ்ட் இப்போ அந்த ஸ்டமக் வந்து கடப்படப்பு ஜாஸ்தி ஆகுது, பிடிக்குது அந்த கத்துறதெல்லாம் போய் அடி வயல கருமையம் சொல்லுவாங்க அந்த ஸ்பாட்ல வந்துட்டு துடிப்பு ஜாஸ்தி ஆகும். இது எதனால இந்த ஃபைப்ராய்டு வரதுக்கு ரீசன் இல்லை இல்லீங்களா. Everything is okay. So, என்ன டென்ஷன்? சோ அப்போ வந்து இந்த ஃபைப்ராய்டு வந்து எவ்வளவு பெருசு இருக்கு, growth இருக்கா, எவ்ரி 6 மந்த் அதை இவாலுவேட் பண்ணனும். அவங்க டாக்டர் வந்து ஃபைப்ராய்டு எடுத்துடணும்னு சொல்றாங்களா இல்ல வேணாம்னு சொல்றாங்களான்றது அங்க ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் அர்லி ஃபைப்ராய்ட்ஸ்ல வந்து அர்லி ஃபைப்ராய்ட்ஸ் நாட் இட் தி growth, எவ்ரி 6 மந்த் நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்புறம் நீங்க வந்து இதுல இதுல காய் கல்பா இதுல கம்மி ஆகுதுன்றது வந்து ப்ரூஃப் இருக்கு அர்லி ஸ்டேஜ்ல. ஆனா 6 மந்த்க்கு ஒருக்க ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஃபைப்ராய்டுக்கு. அடுத்தது அவங்க வந்து ஆங்ஷியஸ்னஸ் ஆங்கர் இதெல்லாம் வருது, 42 இயர்ஸ் ஆகுது அவங்க மெனோபாசல் ஏஜ் வர்ற சான்சஸும் இருக்கு.
நம்ம இன்ட்ரோஸ்பெக்ஷன் எல்லாம் செய்யும் போது அந்த சிக்ஸ் டெம்பர்மெண்ட்ஸுக்குன்னு நமக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது மெடிடேஷன் பண்ண யோகா பண்ண பண்ண நம்மள நாமே தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து கோபம் இதெல்லாம் வர்றது வந்து நம்ம மைண்டுக்குள்ளதான். நம்ம சுத்திலையும் என்ன நடந்தாலும் வந்து அதை நம்ம மைண்டை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ நம்ம வந்து கோபம் வருதுன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் ஒன்று இருக்கும் இல்லைங்களா. சும்மா கோபம் வருதுன்னா மெனோபாசல் ஏஜில் அது வரும். ஸோ அப்போ நம்ம வந்து மெடிடேஷன் பண்ண பண்ண நம்மளை நம்பே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதனால்தான் மெடிக்கலாகவும் நம்ம ரூல் அவுட் பண்ணிக்கணும், இந்த பக்கம் நம்ம கோபத்தையும் நம்ம குறைச்சிக்கலாம். குறைக்கும் போது நம்ம ஃபிசிக்கலி ஆஸ் வெல் அஸ் மென்டலி நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். நம்மளுடைய கோல்லே அதுதான். மைண்ட் அவர் பாடி இஸ் லைக் எ டெம்பிள். இது வந்து கடவுள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம். இது இதை வந்து பாதுகாக்கக்கூடியது நம்மளுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அதை வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அது ஹார்மோன்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு ஃபேக்டரும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் பண்ணணும், மென்டல் ஸ்ட்ரென்த்தனிங் மெடிடேஷனும் பண்ணணும். நம்ம மகர்ஷி வந்து ஒரு மெடிடேஷன் இல்லை, எத்தனை 9 மெடிடேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ மெடிடேஷன்ஸும் நம்ம வந்து ஒரு ஒரு நாளைக்கு செய்யும் போது அதெல்லாம் அட்வான்ஸ்டு மெடிடேஷன். இந்த பஞ்சபூத நவகிரக மெடிடேஷன் எல்லாம் வந்து சாதாரணமா ஒரு குரூப்ல சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கணும். நம்மள எவ்வளவு லக்கி பாருங்க, இந்த இங்க இந்த இவ்வளவு பெரிய மெடிடேஷன் எல்லாம் டக்குன்னு நமக்கு வந்து நம்ம பார்ட் 3 இன்ட்ரோஸ்பெக்ஷன் 3 எல்லாம் வரத்துக்குள்ள எல்லா மெடிடேஷனும் நம்ம கத்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் செய்ய செய்ய நமக்கு வந்து நம்மளை பத்தி நிறைய புரியும். நம்மளை பத்தி நிறைய புரியும் போது நம்மளுக்குள்ள இருக்கிற டிசீசஸும் அப்படியே குறைஞ்சு போயிடும். ஆனா ஃபைப்ராய்டு இருக்கும்போது எவ்ரி 6 மந்த் செக்அப் பண்ணிக்கணும். அந்த குரோத் இருக்கான்றது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூம்மா, தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். சுகந்திமா உங்களோட அன்மியூட் பண்ணிக்கணுமா? சுகந்திமா, சுகந்திமா உங்களோட அன்மியூட் பண்ண முடியுதா? ஓகே, ஹலோ. எனக்கு 4 வருஷம் ஆயிடுச்சு. 4.5 வருஷம் கூட எனக்கு ஆபரேஷன் பண்ணி. ஹலோ, வாழ்க வளமுடன். அம்மா கேக்குதுங்களா? குடல் இறக்கம். வாழ்க வளமுடன் சுகந்தி. என்ன ஆபரேஷன் பண்ணாங்க? குடல் இறக்கம். குடல் இறக்கம் ஆபரேஷன் பண்ணாங்க. ஹெர்னியா. ஹெர்னியா ஆபரேஷன். ஆமாம்மா. எப்படி இருக்கணும்? கபாலபதி செய்யலாமா? உங்களுக்கு எந்த எக்ஸசைஸ் பண்ணும் போது ரொம்ப ஸ்ட்ரெனுவஸா செய்யாதீங்க, மீடியமா செஞ்சுங்க, அவ்வளவுதான். ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து எந்த எக்ஸசைஸும் பண்ணாதீங்க. 4.5னா ஆல்மோஸ்ட் நார்மலுக்கு வந்த ஸ்டேஜ் தான் உங்களுக்கு. Thank you, thank you. வாழ்க வளமுடன். கே உஷாமா, உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. உஷாமா, வாழ்க வளமுடன். உஷாமா, உஷாமா வாழ்க வளமுடன். உங்களோட சவுண்ட் வரலையே எங்களுக்கு. சில சமயம் சில பேருக்கு அங்கேருந்து ப்ராப்ளம் இருக்குமா? ஓகே, பத்மலோச்சினியம்மா உங்களோட அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. பத்மலோச்சினியம்மா வாழ்க வளமுடன்மா, கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் பத்மலோச்சினியம்மா. இது என்னோட பையனுக்கு 11 இயர்ஸ் ஆகுது மேம். அவனுக்கு வந்து காலையில எழுந்த உடனே கண்டினியூவஸா தும்மல் வந்துட்டு கோல்டு நல்லா இருக்க மாதிரி ரன்னிங் நோஸ் இருக்கு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது நார்மல் ஆயிடுது. இப்போ இந்த 3 மந்த்ஸா வந்து இந்த குவாரண்டைன் இந்த டைம்ல வந்து அவனுக்கு ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்மளோட வேதாத்ரி மகர்ஷி எக்ஸசைஸ் ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது வந்து கண்டினியூவஸா இல்லாம விட்டு விட்டு பண்ணிட்டு இருந்தான். இப்ப கண்டினியூவஸா பண்ணிட்டும் இருக்கிறான். கபாலபதி முதற்கொண்டு ஏன் இது கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்றது தெரியல. அவனுக்கு வந்து 11 இயர்ஸ் ஆகுது இல்லைங்களா. அப்போ ஆல்மோஸ்ட் அவன் இந்த சைல்ட்ஹுட் தாண்டி வந்துட்டு இருக்கு, அடோலசன்ட் ஏஜ் கிட்ட வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஸ்ட்ராங் பர்சன் தான்.
சோ அவங்களுக்கு வந்து நிறைய வந்து இது டஸ்ட் அலர்ஜி ஏதாவது இருக்கான்னு பாக்கணும். ஏன்னா உங்க வீட்டுல ஏதாவது டஸ்டிங் பண்ணும்போது அவனுக்கு வருதா, அதெல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. சில பசங்களுக்கு வந்து ஏஜ் ஆக ஆக இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தன் ஆயிடும். ஸோ இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்டு கொடுங்க அவங்களுக்கு. இப்போ நிறைய நீங்க படிக்கிறீங்க இல்லைங்களா, இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்டுனா டெய்லி கீரை காய் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், அது இல்லாம இந்த ஜிஞ்சர் இந்த டர்மரிக் மில்க் நம்ம ஆலியாரில் கொடுக்குறாங்க இல்லைங்களா, பாலில் வந்து ஈவினிங் ஆனா பால்ல சூடு பால்ல கொஞ்சமா மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு பெப்பரும் போட்டு அந்த பாலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவனோட இம்யூனிட்டியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அதே டைம்ல அலர்ஜி இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க சுத்திலயும் இருக்கும்போது. இது யூஸ்வலா பசங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி இல்லைன்னா தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். அதை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே போதும். இம்யூனிட்டி ஸ்ட்ரென்தனிங் ஃபுட்ஸே அதான் பாருங்க. மெயினா சுடு தண்ணி குடிக்கணும். அவங்க வந்து நிறைய வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்து குடிப்பாங்க, ஐஸ்கிரீம்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க அந்த ஏஜ் பசங்களுக்கு, அதுல இன்குசிட்டிவ்னஸ் இருக்கும். அந்த அதெல்லாம் கொஞ்சம் கோல்டு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு சூடு சுடு தண்ணி சூடாவே எல்லாமே சூடாவே கொடுத்து பழக்கிறாங்க. டஸ்ட் இல்லாம பாத்துக்கோங்க. முன்னாடி ரொம்ப பல்கி யூட்ரஸ் எக்ஸஸ் ப்ளீடிங் இருந்தது. அப்ப என்ன ஆச்சு, நர்வ்ஸ்ல அந்த கையெல்லாம் அப்படியே செயல் இழந்த மாதிரி எல்லாம் ஆயிருந்தது. 38 இயர்ஸ்ல அப்புறம் ரெண்டு டிஎன்சி எல்லாம் பிரெக்னன்சிக்கு பண்ணது இல்ல. ஆனா இதுக்காக 38 இயர்ஸ்லயே ரெண்டு டிஎன்சி ஆனப்புறம் ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பட் நவ் ஷீ 63 இயர்ஸ். இந்த அப்பப்போ இந்த நர்வஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். அதாவது மகரிஷியோட அக்யூப்ரெஷர் எக்ஸசைஸ்ல நல்ல கியூர் ஆச்சு, பட் கம்ப்ளீட்டான்னு சொல்ல முடியாது. இப்ப 4 இயர்ஸா என்னன்னா அந்த ஹேண்ட் ரைட்டிங் போது ட்ரெமர் இருக்கு மேடம். அது will it be because of that excess இது? ஏனா அவங்களுக்கு 62 இயர்ஸ் சொன்னீங்க இல்லீங்களா, 62 63 சுகர் கம்ப்ளைன்ட்டும் இருக்கு, பிபி இருக்குங்களா, ப்ளட் சுகர் இருக்குங்களா, பார்டன் அந்த சுகரும் இருக்கு பிபியும் இருக்குன்றீங்களா? இல்ல இல்ல பிபி இல்ல, இல்ல பிபி இல்ல, பிபி கொலஸ்ட்ரால் ஒண்ணுமே இல்ல. அந்த ட்ரெமர் இருக்கு, அது இப்ப ஒரு 4 இயர்ஸ் தான் அந்த ட்ரெமர். 4 இயர்ஸ் கூட இல்ல, 2-2.5 இயர்ஸ் இருக்கலாம். அந்த ட்ரெமர் கொஞ்சம் இருக்கு, பிடிச்சிட்டுதான் இருக்கு. இப்ப காத்துல கையால சிக்னேச்சர் போட்டோம்னா போட்டுடுவாங்க. அதே அந்த மைக்ரோ ஃபைன் டிப் பேனா வச்சுட்டு கெட்டியா பிடிச்சிட்டு போட வேண்டியிருக்கு. அது I have a feeling nervous problem. கரெக்ட். ஆமா, அது வந்து நியூரோலஜிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா வந்து அவங்க வந்து ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் இருந்தவங்க, பட் ஏஜ்ல வந்து இது நியூரோலாஜிக்கல் ப்ராப்ளம் வர சான்ஸ் உண்டு. பட் இப்போ அவங்க என்ன ஆக்டிவா சைன் போடுறது அந்த ஒர்க் எல்லாம் இருக்கிறதுனால அது ஒரு வாட்டி நீங்க நியூரோலஜிஸ்ட் கிட்ட ஒரு வாட்டி பார்த்து அசஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த ஸ்மால் சூக்ஷ்ம வியாமான்ட்டு ஒன்னு இருக்கு பாருங்க, அது வந்து வேற சில யோகாஸ் அதுக்குன்ட்டே இருக்கு. நம்ம ஸ்கை யோகாலையும் ஸ்கை யோகா ரெகுலரா பண்ணுங்க. சூக்ஷ்ம வியாமானா இப்ப வந்து நம்ம கைய வந்து இப்படி ஒரு ஒரு ஜாயிண்ட்டுக்கும் எக்ஸசைஸ் இருக்கு. சூக்ஷ்ம வியாமா அப்படின்ட்டு அந்த எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸும் பண்ணலாம். ஏன்னா இப்ப வந்து நம்ம ஸ்கை யோகாவும் வந்து இன்டர்நேஷனல் யோகாவா நம்ம மாத்த பாக்குறோம் இல்லைங்களா, அப்போ நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா யோகாஸும் நம்ம கத்துக்கலாம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல சரி பண்ணலாம் நம்ம. அதுக்கு யோகா சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு நம்ம நர்வஸ் ப்ராப்ளம் எல்லாம் சரி பண்றதுக்கு. யோகாலயே சரி பண்ணலாம். பட் நியூரோலஜிஸ்ட் ஒப்பீனியன் மட்டும் ஒரு வாட்டி எடுத்துருங்க. லட்சுமி பிரியாமா உங்களோட கேளுங்க மேம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு 3 டேஸா வந்துட்டு என்னோட லெப்ட் தைஸ் வந்து ரொம்ப வலிக்குதுங்க அம்மா. என்னால நிக்க முடியல, குனியும் போது ரொம்ப வலிக்குது. 48 இயர்ஸ் ஆகுது. ஓகே. பீரியட்ஸ் எப்ப ஆச்சுங்க உங்களுக்கு? பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலரா வருதுங்களா?
ரெகுலரா வருதுங்கம்மா 26-27 days அப்படி வரும் நார்மல் ஃப்ளோ இருக்கு ஓகே அதுதான் நார்மலா இருக்கு இது வந்து உங்களுக்கு பீரியட்ஸ்க்கு ஜஸ்ட் முன்னாடி வருதுங்களா இல்ல இது சடனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்குங்களா அந்த மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆயிருக்கு மாதிரி முன்னாடி வந்ததுல பட் இப்ப பீரியட்ஸ் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடில இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஓகே சோ இப்ப யூசுவலா ப்ரீ மென்ஸ்ட்ரல் சிண்ட்ரோம்ஸ் வரும் இல்லீங்களா பீரியட்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் வரும் பட் உங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால ஏதாவது லோக்கலா இருக்கும் ஏதாச்சும் நீங்க வேலை செய்யும் போது ஏதாச்சும் மசில் கிராம்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்கும் ஜஸ்ட் ஒரு ஆயில் போட்டு கோகனட் ஆயில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்க கண்டிப்பா சரியாயிடும் சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்கலாம் அதுலயும் சரியாயிடும் ப்ரீ மென்ஸ்ட்ரலான் பண்ணுங்க எவ்ரி பீரியட்ஸ் வரும்போது டைம் உங்களுக்கு ஒரு ஆயில் மசாஜ் கொடுத்து ஒரு ஹாட் வாட்டர் நல்ல சுடு தண்ணி நல்லா போட்டு குளிக்கும் போது சுடு தண்ணி போடலாம் ரொம்ப கொதிக்கிறது இல்ல ஹாட் வாட்டர் பேக் வச்சுக்கலாம் வச்சு அதுல டெம்பரரியா அதை சரி பண்ணலாம் ரொம்ப பெயின் இருந்தாதான் நீங்க ஒரு பெயின் கில்லர் எடுத்துக்க வேண்டியிருக்கோம் பட் நீங்க சொல்றத பார்த்தா அப்படி இல்ல நீங்க இந்த ஆயில் மசாஜ் பண்ணி ஒரு ஹாட் வாட்டர் பேக் வச்சாலே உங்களுக்கு அது சரியாயிடும் ஏதாச்சும் லோக்கல் கிராம்ஸா இருக்கும் மோஸ்ட்லி தேங்க்யூம்மா வாழ்க வளமுடன் கோமதி மதாமா உங்களோட அன்மியூட் ஆயிடுச்சு அப்படியே பேசணும் கோமதி மதாமா இப்ப அன்மியூட் பண்ணிக்கங்க நான் பண்ணி வாழ்க வளமுடன் நைட் வந்து 9:00 இருந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் 5:00 வரைக்கும் மெயினான பாடி ஆர்கன்ஸ் எல்லாம் ரெஸ்ட் எடுக்கும்னு சொல்றாங்க இல்லம்மா எவ்ரி 2 hours ஒன்ஸ் சோ நம்ம வந்து இப்போ பிரம்ம முகூர்த்தம் ரிஷி முகூர்த்தத்துல நான் எழுந்து நம்ம தியானம் பண்றோம்னு பண்றப்போ அந்த ஆர்கன்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்காம டிஸ்டர்ப் ஆகுமா இது எனக்கு ஒரு டவுட் தான் அது போக அம்மில ஆட்டுக்கல்ல அரைக்கிறதெல்லாம் நான் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அந்த காலத்து ஃபுட் மாதிரி இல்லை இப்போ சோ வந்து நான் பண்ணலாமா அது வந்து ஒரு டெய்லி ஒரு 1/2 hour நான் வந்து இந்த பிராக்டிஸ் பண்றேன் சோ எனக்கு அந்த ஒரு டவுட் கிளியர் பண்ணணுமா தேர்ட் டவுட் வந்து நார்மல் டெலிவரிக்கு வந்து பிஃபோர் மேரேஜ் பசங்க என்ன எடுத்துக்கலாம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்றது அந்த மாதிரி இந்த இவ்வளவு நமக்கு வாழ்வாளமுடன் 3 டவுட் வாழ்க்கை இப்ப வந்து நீங்க வந்து 3 க்வெஸ்சன் கேட்டீங்க நேத்து மாலாமா நமக்கு சொன்னாங்க 3-4 பிரம்ம முகூர்த்தம் 4-6 வந்து ரிஷி முகூர்த்தம் 3-4 4-6 வந்து பிரம்ம முகூர்த்தம் இந்த டைம்ல வந்து மெடிடேஷன் தான் பண்ண சொன்னாங்க 3-4 வந்து மெடிடேஷன் பண்ணா அதுல பெஸ்ட் எஃபெக்ட் இருக்குன்றாங்க நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம அகெய்ன் ரெஸ்ட் தானே கொடுக்குறோம் நம்ம எந்த சிஸ்டத்தையும் டிஸ்டர்ப் பண்ணலையா இன்ஃபேக்ட் டீப் மெடிடேஷன் நம்ம தூக்கத்துல கூட ஒரு வாட்டி டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மெடிடேஷன் வந்து நம்ம கான்சியஸா நம்ம வந்து நம்மளுடைய மென்டல் வேவ் லென்த் வந்து கம்மி பண்ணிக்கிட்டே போறோம் அதுலயும் துரியாதீத மெடிடேஷன் எல்லாம் செய்யும் போது இன்னும் நம்மளுடைய மென்டல் வேவ் லென்த் வந்து கம்மி ஆகிக்கிட்டே போகுது அதனால நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம பாடிக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை ஸோ நம்ம வந்து சீக்கிரமா படுத்துக்கணும் 9-3 நம்மளுடைய சிஸ்டம் எல்லாமே ஃபுல் ரெஸ்ட்ல இருக்கு நம்ம மெலட்டோனின் ஹார்மோன்ஸும் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது அப்போ நம்ம பாடி ரெஸ்ட் எடுத்துக்குது அப்புறம் நம்ம 3:00 எந்திரிச்சாலும் திருப்பி நம்ம மெடிடேஷன் தான் பண்றோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1 hour மெடிடேஷன் இஸ் ஈக்குவல் டு 2-3 hours ஸ்லீப்ன்றது கூட ரிசர்ச்லயே ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம ஒரு ஒரு வாட்டி தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு டாக்டர் என்ன பண்ணிட்டோம் நான் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சுக்கிறேன் இப்ப இந்த கொரோனா ஸ்டேஜ்ல அதுதான் ரொம்ப காமன் எனக்கு சரியா தூக்கமே வரமாட்டேங்க டாக்டர் நான் எந்திரிச்சுக்கிறேன் ஏதாச்சும் தூக்க மாத்திரை கொடுங்கிறாங்க நீங்க ஏன் தூக்க மாத்திரை சாப்பிட்டு சைடு எஃபெக்ட் வர வச்சுக்கிறேன் நீங்க பாட்டு மெடிடேஷன் பண்ணுங்க அது வந்து 1 hour மெடிடேஷன் பண்ணாலே அவங்களுக்கு அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு ஸோ அதனால கண்டிப்பா அதுல வந்து எந்த ஆர்கன்ஸும் எஃபெக்ட் டிஸ்டர்ப் ஆகாது அது உங்களுடைய ஃபர்ஸ்ட் டவுட் உங்களோட செகண்ட் டவுட் வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி பசங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கணும்னு சொல்றீங்க இல்லைங்களா ஸோ அதான் அடோலசன்ட் ஏஜுக்கு வந்து அந்த டைம்ல இருந்தே நாம அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் அதான் அவங்களுக்கு மைண்ட்லயே வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் பிரெக்னன்சிய சில பசங்களுக்கு வந்து மென்டலி அது இஷ்டமே இல்லை அவங்களுக்கு பீரியட்ஸ்னாலே இஷ்டம் இல்லை ஸோ நான் வந்து பீரியட் ப்ராப்ளம்ஸ்க்குன்னே ஒரு தனியா அதுக்கே நிறைய பேசலாம் நம்ம
பீரியட்ஸ்ன்றது வந்து பெண்களுக்கு வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா பீரியட்ஸ் வந்த பிறகுதான் அவங்க வந்து அவங்க கன்சீவ் ஆகக்கூடிய சக்தி கடவுள் கொடுக்குறாரு இல்லைங்களா. ஸோ அன்னில இருந்து நம்ம பெருமையா அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்தோம்னா மென்டலி அவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, தே வில் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். அடுத்தது ஃபுட்டுன்னு எடுக்கும்போது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆம்பளை பசங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுட்டு, பொம்பளை பசங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஸே பார்க்க கூடாது. பசங்கன்னா எல்லாரும் ஈக்குவல் தான், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது ஒரு ஒரு அப்பா அம்மாவோட கடமை இல்லைங்களா. ஸோ ஹெல்த்தி ஃபுட்டுன்னா மெயினா இத ரெண்டு ஃப்ரூட்ஸ் ரெண்டு வெஜிடபிள் எப்படியாச்சும் நீங்க சேர்த்திக்கங்க, கிரீன் லீஃபி வெஜிடபிள் நிறைய சேர்த்திக்கங்க. தண்ணி குடிச்சியா, தண்ணி வந்து எவ்ரி 2 hours ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடி நீங்க வச்சிருங்க. ஏன்னா அவங்க வந்து தண்ணி குடிக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நம்மளுடைய பாடி சிஸ்டமே வந்து அட்லீஸ்ட் 60% வந்து மேட் அப் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த அதனாலதான் வந்து நம்ம வந்து நிறைய லிக்விட் ஃபுட்ஸ் நிறைய குடிக்கணும். ஜங்க் ஃபுட் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ அவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் பெப்சி, கேஎஃப்சி, பீஸாஸ் அந்த மாதிரி ஃபுட் எல்லாம் ரொம்ப இஷ்டம், அதெல்லாம் அவாய்ட் பண்ண வைங்க. அவங்க வெயிட் வந்து நார்மலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து நிறைய வெயிட் வந்து நார்மலா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒபேஸா இருந்தாங்கன்னா நீங்களும் சேர்ந்து அவங்க கூட வாக்கிங் போங்க, அவங்களோட வெயிட் எப்படி கம்மி பண்ணணும்னு எல்லாம் பாருங்க. ஸோ அந்த மாதிரி வெயிட் லெவல் வந்து கம்மி பண்ணும். இதெல்லாம் பேசிக். இப்ப பிரெக்னன்சிக்கு முன்னாடியே ப்ரீ கவுன்சிலிங், ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் என்ன இருக்கு. ஸோ அவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசிக்கலி ஆல்சோ ஒபேசிட்டி இஸ் ஒன் ஆஃப் த மெயின் காஸ் இன்ஃபர்டிலிட்டிக்கு காமனா இருக்கிறது. பிசிஓடி இதெல்லாம் இல்லாம பாத்துக்கணும்னா இவ்வளவு ஃபாலோ பண்ணா போதும். வேற ஓகேம்மா, ஒரு 4 பேர் அது ஆட்டுக்கள் ஆட்டுறது நல்ல விஷயம் தானம்மா, அதனால அடுத்து சுஜாதாம்மா உங்களோட ஆன் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சுஜாதாம்மா. டாக்டர், நாங்க IVF ட்ரை பண்ணோம், அதுல வந்து எனக்கு CGTGI இருக்குன்னு சொன்னாங்க. சோ அத பாதியில இது பண்ணிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சப்போஸ் நான் நார்மலா கன்சீவ் ஆனேன் அப்படின்னா என்னோட அந்த இஷ்யூக்கு வந்து நான் என்னலாம் பண்ணணும், நார்மல் பிரெக்னன்சி ஆனேன் அப்படின்னா இதுல என்ன ஃபுட் எடுத்துக்கலாம், அப்புறம் எக்ஸசைஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணனே இப்ப எக்ஸ்ட்ராவா நான் என்ன லெவல்ல என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கேக்குறேன் டாக்டர். உங்களுக்கு எவ்வளவு ஏஜ்ங்க? எனக்கு 33 கம்ப்ளீட்டட். ஓகே. அவரு எந்த எந்த பிளேஸ் நீங்க? நான் திருநெல்வேலி. ஓகே. ஸோ நீங்க 33 இயர்ஸ் அப்படின்னா நீங்க ஒன்றும் ரொம்ப ஒன்றும் ஏஜ் ஆகல. பிஃபோர் 30 பிரெக்னென்ட் ஆனா பெட்டர், அதனாலதான் நீங்க வந்து IVF போயிருக்கீங்க. ஸோ இப்ப IVF இப்போ வேணாம், அது கண்டினியூ பண்றது வேணான்னாக்க நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு டீடாக்சிபிகேஷன் பண்ணலாம். நம்ம நம்ம சிஸ்டத்துல வந்து எல்லாமே வந்து யோக முறையில வந்து எல்லாம் இருக்கு. ஏன்னா மார்ஷியே சொல்றாரு, நீங்க வந்து ஆயுர்வேதா சிஸ்டத்துல வந்து ஒரு டீடாக்சிபிகேஷன் மாதிரி ஒரு எடுத்துக்கலாம் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் இந்த நம்ம காயக்கல்பா செஞ்சே நிறைய பேர் வந்து கன்சீவ் ஆயிருக்காங்கன்ட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க. நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணணும். ஏன்னா இன்ஃபர்டிலிட்டிக்கு மெயின் காஸ் ஒபேசிட்டி, ஒன் ஆஃப் த மெயின் காஸ். அதுக்கப்புறம் வந்து யூட்ரஸ்ல என்னாச்சும் ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பிசிஓடி இருக்கா ஏதா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து இன்ஃபர்டிலிட்டி காஸ். ஸோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கணும். தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. சுப்பிரமணியன் அம்மா உங்களோட கேளுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். தேங்க் யூ மா. தேங்க் யூ, வெரி வேல்யூபிள் பிரசன்டேஷன் மா. தேங்க் யூ. தேங்க் யூ. ரொம்ப நல்ல, ஆல்மோஸ்ட் யூ கவர்ட் எவ்ரிதிங். எதுவும் விட்டிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஒன்லி ஒரு திங் வந்து, நாட் ஒன்லி விமன்ஸ், மென்ஸும் இப்ப வந்து மன்றத்துக்கு வரவங்க ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. அது வந்து முதல்ல கவனிக்கிறது இல்லை, சாதாரண பெயின் தானே, நான் எப்படி சிஸ்டம்ல உட்காந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. பட் கொஞ்சம் அது நாளாக ஆக அந்த வெரிகோஸ் பெயின் வந்து ப்ராப்ளம் கொடுக்குது அப்படின்னு. ஸோ அதை வந்து நம்ம எப்படி பண்ணிக்கலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன்
கரெக்ட். ஏன்னா இப்போ வெரிகோஸ் வெயின் வந்து தேங்க்யூ மாலத்தி அம்மா, ஏன்னா வெரிகோஸ் வெயின் வந்து இப்ப ரொம்ப இருக்கு. ஏன்னா ஒரே போஸ்டர்ல தான் நம்ம இருக்கோம், எதர் ஸ்டாண்டிங்கா இருக்கோம் இல்ல சிட்டிங்கா இருக்கோம். நம்ம வந்து காலுக்கோ கைக்கோ வந்து ஆக்டிவிட்டிஸ் நிறைய கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் சொல்றது என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன்ஸ் நீங்க எந்திரிச்சு உங்க ஃபுல் பாடி பார்ட் வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுக்கணும். வெதர் ஒரு ஸ்மால் வாக்கிங் போயிட்டு வரணும், இல்லைன்னா அந்த ஸ்மால் டைட்டனிங் எக்ஸசைஸ் சொல்லி தராங்க இல்லைங்களா, இல்ல உங்களுக்கு வந்து கை எக்ஸசைஸ், கால் எக்ஸசைஸ், அதெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ற அளவுக்கு நல்லதுதான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம். சோ தட் நம்மளுடைய ஹோல் பாடி பார்ட் நெக் எக்ஸசைஸ் ஆகட்டும், ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கணும். எங்க ஒரு ஸ்டாக்னன்சி இருக்கோ அந்த இடத்துலதான் வந்து வெரிகோஸ் வெயின் வருது. வெரிகோஸ் வெயின் கால் இல்ல எல்லா இடத்துலயுமே வந்து எங்க ஒரு பிளட் ஸ்டாக்னேஷன் இருக்கோ அந்த இடத்துக்கு வெரிகோஸ் வெயின் வருது. அதனாலதான் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். வெரிகோஸ் வெயின் வராம நம்ம தடுக்கணும்னா நம்ம வாக்கிங்கும் போகணும், நம்ம பிசிக்கல் கை எக்ஸசைஸ் வந்து நீங்க ரெகுலரா செஞ்சீங்கனாலே. மார்ஷி வந்து ஆல்மோஸ்ட் 40 எவ்வளவு வருஷம் ரிசர்ச் பண்ணி கொடுத்தது, அந்த எக்ஸசைஸ்ல வந்து எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் மூவ்மெண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம ஸ்கை பிராக்டிஸ் ஹார்ட்லி ஹாஃப் அன் அவர் தான் நடக்குது. அதுக்கப்புறம் நீங்க வெரிகோஸ் வெயின் வந்துருச்சுனாக்க நீங்க வந்து ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி, ஏன்னா அது கிளாக் ஃபார்மேஷன் நல்லா வராம இருக்கணும், அதுக்கு அந்த சாக்ஸ் ஒரு ஸ்டாக்கிங்ஸ் கொடுப்பாங்க அது போடலாம். அப்புறம் சில யோகாவே வந்து காலை வந்து கொஞ்சம் மேல வைக்கிற மாதிரி சில எக்ஸசைசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, நம்ம இப்படி இந்த காலை வந்து இப்படி மேல வைக்கிற பொசிஷன், அந்த மாதிரி எக்ஸசைசஸ் எல்லாம் கொஞ்சம் செய்யுங்க. அது கொஞ்சம் கண்டிப்பா அது வந்து ஹெல்ப் ஆகும். வெரிகோஸ் வெயின்க்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்கு, நீங்க அது செஞ்சாலும் அது கம்மியாகும். வெரிகோஸ் வெயின் கண்டிப்பா ப்ரிவென்டபிள். தேங்க்யூமா, தேங்க்யூ. ராஜகுமார் கத்தார்ல இருந்து அப்படியே பேசுங்கய்யா. வாழ்க வளமுடன்மா, நான் கத்தார்ல இருக்கேன். நீங்க பிரசன்ட் பண்ணது ரொம்ப அருமையா இருந்துச்சு. அந்த அடோலசன் ஏஜ் பத்தி சில்ட்ரன்ஸுக்குலாம் எனக்கு அதான் முக்கியமான க்வெஸ்சன் தான். அதாவது வந்து நாங்க வளரும் போதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அடோலசன் ஏஜ்ல பேரண்ட்ஸ் ரொம்ப மேனேஜ் பண்ண மாதிரி தெரியல. பட் இப்ப உள்ள இதுல சுச்சுவேஷன்ல, அதுவும் லைக் கத்தார்ல இல்ல மிடில் ஈஸ்ட்ல இருக்கும் போது, அவங்க அந்த சுச்சுவேஷன் சர்க்கம்பரன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா ஏர்ன் பண்றாங்க, நல்லா ஜாலியா இருக்கணும், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் பண்ண. அதாவது என்னோட 13 இயர்ஸ் தான் ஒரு பையன். எப்ப பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர்ல ஏதாவது கேம் விளையாடணும் அது அது சொன்னா அது இது பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப டென்ஷனா வராங்க, நமக்கு டென்ஷன் ஆக்குறாங்க. அது அந்த இதை வந்து எப்படி வந்து இந்த ஏஜ்ல, அதாவது மேனேஜ் இதுக்குன்னு ஒரு நீங்க சொல்ற மாதிரி எதுவும் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கறது கிடையாது சில்ட்ரன்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு. சோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டெக்னிக், ஏன்னா இப்பதான் 13 கிரேட் 9 படிக்கிறான், இந்த இயர்ல இருந்து இன்னொரு 4 இயர்ஸ் வில் பி வெரி இம்பார்ட்டன்ஸ். சோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக் ஸ்டெப்ஸ் கொஞ்ச நேரம் போர் அடிச்சு ரொம்ப கோபப்பட்டு கத்தி நமக்கு ரெண்டு பேரும் ப்ராப்ளம். ராஜ்குமார் ஐயா, உங்க பையனும் கூட இருக்காருங்களா? இப்ப கேட்டுட்டு இருக்காரா இந்த ப்ரோக்ராம? இல்ல இங்கதான் இருக்காரு, இங்கதான் இருந்துக்கு. உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வந்து 2-3 ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிச்சேன், அப்ப கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப இந்த இங்க போயிட்டாரு வெளியில. சரி சரி. ஏன்னா பசங்களுக்கு வந்து இந்த ஏஜ்ல வந்து பேரண்ட்ஸ் சொன்னாலே பிடிக்காது, அதனாலதான் மேம் வந்து இன்னைக்கு பர்டிகுலரா எனக்கு இது சொன்னாங்க. பட் ஆனா கொண்டு வந்து உட்காந்து வைக்கிறது உங்க பொறுப்பு இல்லைங்களா? பட் நம்ம என்ன சொல்றோம், உனக்கு ஒன்னும் தெரியலடா, இந்த மாதிரி கிளாஸ் இருக்கு வந்து கேளுடான்னு இல்லை. அவங்கள வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு மாதிரி, நம்ம வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் தான் நமக்கு வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய உரிமை. ஏன்னா குழந்தை பிறந்தது அவங்க வந்து எம்டி செல் இல்லைங்களா, எம்டி பிரெயின்ல வந்து நிறைய தாட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே இருக்குல்ல. நம்ம அப்பா அம்மா ரெண்டு பேரும் மொல்ல மொழமா நம்ம தாட்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறோம். சொன்ன மாதிரி நாம்பெல்லாம் வளரும் போது ஏதோ நம்ம சொல்லி கொடுத்துதான் நினைப்பே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம இருப்போம். ஆனா நாம வந்து 3-4 பேர் இருந்தோமே, நாம ஒருத்தர் இல்லை இல்லைங்களா, 3-4 பேர் இருந்தோம். சோ அப்போ நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வளர்ந்தோம். இப்ப ஆனா ஒரு ஒரே பையன் மேக்சிமம் 2 அவ்வளவுதான், அதுக்கு மேல பசங்க இல்ல. மீதி எல்லாம் அவங்க கம்ப்யூட்டர்ல இருந்து கத்துக்கிறாங்க, கூட தாத்தா பாட்டியும் இல்ல, அப்பா அம்மா நம்ம ரிலேட்டிவ்ஸும் யாரும் இல்ல.
அவங்க எதர் ஸ்கூல்ல கத்துக்கிறாங்க இல்ல நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. அதனாலதான் நான் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப இந்த ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ் வந்து நீங்க கூடவே இருந்து நீங்க என்னென்ன செய்யறீங்களோ அதே தான் பேரண்ட்ஸ் ஆர் த ரோல் மாடல் ஃபார் த சில்ட்ரன். ஏன்னா அவங்க நம்மளதான் க்ளோஸா வாட்ச் பண்றாங்க. நம்ம இப்ப வந்து உங்க வைஃப் நீங்க திட்டினீங்கன்னா கூட நாளைக்கு அந்த வினை வரும். அவன் வந்து மேபி ஓல்ட் ஏஜ்ல உங்களை இதே மாதிரி திட்டாலும் திட்டுவான், இல்ல அவங்க வைஃப் அப்படி செஞ்சாலும் செய்வான். சோ அந்த மாதிரி அவங்க அப்சர்வ் பண்ணிட்டே இருக்க அந்த 10 இயர்ஸ் வரைக்கும். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா நான் வந்து அவங்க ஃப்ரெண்ட் ஆயிடுறோம். அவங்களுக்கு வந்து நிறைய சொல்லறது இல்ல. நம்ம இப்ப என்ன ஒரே பையன், நம்ம கஷ்டப்பட்டோம் அவன் படக்கூடாது. ஏதாவது வேணுமா எனக்கு இந்த டேப் வேணும்னா இந்த பாயிண்ட் சாயங்காலமே கொண்டாந்து கொடுத்துறோம், எனக்கு இந்த டாய் வேணுமா இந்த பாயிண்ட் கொடுத்துறோம். அப்பெல்லாம் பர்த்டே வெயிட் பண்ணுவோம், நம்ம இதான் கிடைக்குமா இல்ல பொங்கலோ தீபாவளியோ இந்த மாதிரிதான் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம துணி வாங்குறதாகட்டும் கிஃப்ட் வாங்குறது. இப்ப அப்படி இல்ல, எவ்ரி வீக்கெண்ட் நம்ம ஷாப்பிங் போனோம்னா அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துடுறோம். அவங்க ஸ்கூல் பேக கூட எடுக்க விடாத அளவுக்கு நான் பாத்திருக்கேன் நிறையா. அவங்க அம்மா ஐயோ என் பையன் இவ்வளவு வெயிட் எல்லாம் தூக்க கூடாதுன்ட்டு கொண்டு போய் பஸ்ல வைப்பாங்க. அந்த பஸ் கண்டக்டர் தான் அவன் அதை எடுத்துட்டு போய் ஸ்கூல்ல வைக்கணும். அந்த மாதிரி கஷ்டமே இல்லாம பொதுவா நான் வந்து பொதுவா ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேங்க. உங்க சன்னுக்குன்னு இல்ல, ஏன்னா நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லா பசங்களையும் அப்படிதான் நம்ம வளர்த்துறோம். அதனால அவங்களுக்கு வந்து கஷ்ட நஷ்டம் தெரியாததுனால அவங்களுக்கு வந்து அப்படி இருக்காங்க. பட் விடுங்க பரவாயில்ல, 10 to 20 இயர்ஸ் அவங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற அளவுக்கு சொல்லி தராங்க. காயக்கல் இந்த நம்ம ஸ்கை யோகால இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டீங்க இல்ல, அவனுக்கு என்னைக்காச்சும் அது அவனுக்கு மனசுல தோணும் போது வந்து கத்துக்குவாங்க. அவங்களுக்கு இந்த சிஸ்டம் இருக்குன்றது புரிய வச்சதே ஒரு பெரிய விஷயம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அவங்களே மாறிக்குவாங்க. நம்ம ரொம்ப நம்மளும் ஸ்ட்ரெஸ் பண்ணி இது செய்யாதடா அது செய்யாதடான்னு கத்த கத்த நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்பாயில் ஆகிட்டேதான் போகும். அப்போ நம்மளுக்கும் பசங்களுக்கும் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் போகும். நம்ம அவங்கள கரெக்ட் பண்ண பண்ண அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டேதான் போகும். சோ அதனால ஏதோ அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா, இப்ப இந்த கிளாஸே அவங்க கண்ணுக்கு படுற மாதிரி இருக்கும் போது அவங்களே கேட்பாங்க. அவங்க யூடியூப்ல ஒரு ஃப்ரெண்டா உட்காந்து வாப்பா இது பாக்கலாம் அது பாக்கலான்னு உங்களுக்கு தெரியும், உங்க பையனை பத்தி உங்களுக்கு தான் தெரியும், அம்மாவுக்கு தான் தெரியும். அப்புறம் நீங்களும் உங்க வைஃப் வந்து அவன் முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணாதீங்க. உங்க வைஃபும் வந்து அவன் முன்னாடி கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணிக்க கூடாது. அப்போ அவங்க அட்வான்டேஜ் இல்லாம கண்டிப்பா திருத்திடலாம். இப்ப கொஞ்சம் பேரண்டிங்கே ஒரு ரொம்ப டஃபா சேலஞ்சிங் தான். ஏன்னா கூகுள் எங்களுக்கு எங்க ப்ரொஃபஷனே டஃப் பாருங்க. கூகுள் டாக்டர்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றது கஷ்டம். அப்படின்னா பசங்க எப்படி பாருங்க, அவங்களும் கூகுள் பேரண்ட்ஸ் தானே. அம்மா உடுமா உனக்கு ஒன்னும் தெரியல, அப்பா உடுப்பா உனக்கு ஒன்னும் தெரியல அப்படிங்கிறாங்க. சோ அதனால வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சோட அவங்கள போனாக்கா கண்டிப்பா அவங்க திருந்துவாங்க. வாழ்க வளமுடன். லாஸ்ட் க்வெஸ்சன், அவங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணதுனால வர்றாங்களான்னு பாப்போம். பேர் போட்டுக்கல, ஷார்ட்டா நம்ம ஆன்சர் முடிச்சிட்டோம்னா நிறைவு பண்ணிக்கலாமா? சரிங்க. லாவா LAVA லாவா R1S அன்மியூட் பண்ணிக்க பாருங்க. வரல. ஓகேமா. வாழ்க வளமுடன் அம்மா. உங்க சிந்தனை உரை மிக சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள். இப்ப வந்து கன்சீவ் ஆயிருக்காங்க, ஒரு 50 days ஆயிருக்கு, 50 நாள் ஆயிருக்கு. அவங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு டிப்ஸ் சொல்லணும் எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களா? அவங்களுக்கு எவ்வளவு ஏஜ் எவ்வளவுங்க? 26. சோ இப்பதான் அர்லி ஸ்டேஜ் இல்லைங்களா? அர்லி ஸ்டேஜ்ல வந்து இந்த கோவிட் இருக்கிறதுனால நிறைய நம்ம கன்சல்டேஷனுக்கு போக முடியாது. நீங்க மோஸ்ட்லி ஸ்கேன்ல கன்ஃபார்ம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கேன்ல கன்ஃபார்ம் பண்ணலாமா? டெஸ்ட் தான் பண்ணிருக்காங்க. இப்ப அவங்க எந்த மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கறது
அவங்களுக்கு வந்து கண்டிப்பா ஃபோலிக் ஆசிட் ஒரு டேப்லெட் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுல வந்து ரொம்ப காமன் அட்மாஸ்பியர் கொடுங்க அவங்களுக்கு. நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்டோம், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் நல்லா சாப்பிடலாம், தண்ணி நிறைய குடிக்கணும், ரெஸ்ட்ல இருக்கணும், நிறைய சீரியல்ஸ் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க. அப்புறம் நிறைய இந்த கோவப்படுறது, அந்த டிஷ்யூம் டிஷ்யூம் அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கேம்ஸ் அதெல்லாம் பண்ணாம நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இந்த நம்ம சாமிஜி பாட்டு கேட்டுக்கிட்டு மெடிடேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு லைஃப் வந்து ஸ்மூத்தா இருக்கு வைங்க. அவங்களுக்கு கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் இல்லைங்களா? சோ அதனால வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம ஹெல்த்தி ஃபுட்டா சாப்பிட்டுட்டு டாக்டர் என்ன சொல்றாங்களோ அது பிரகாரம் நீங்க கேட்டாலே போதும். நீங்க வீட்டுல வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப காமான அட்மாஸ்பியர் கொடுக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூமா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். கடந்த 2 மணி நேரத்துக்கு மேல அம்மா பேசிட்டு இருக்காங்க. இப்ப குவைத்துல இருந்து ஜோதியா அம்மா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சாரி, கொஞ்சம் பேத்துக்கு ஆன்சர் பண்ண முடியல. கண்டிப்பா இன்னும் வேற ஏதோ ஒரு கிளாஸ்ல நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேங்க. ஷூராமா, ஷூரா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். நம்ம சிறப்ப சிந்தனை உரை கொடுத்துருக்கீங்க. அதாவது உங்க பவர் பாயிண்ட போட்டு மக்களுக்கு எப்படி இப்படிலாம் இருக்கணும், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு தான் கிளியராக சொல்லியிருக்கிறீங்க. அதேமாரி எல்லா பெண்களுக்கும் என்னோட பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணுற மாதிரி நம்மளோட மகிழ்ச்சி சிஸ்டத்தையும் கொஞ்சம் மரிஜ் பண்ணி அழகாக விளக்கியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துமா. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண சேகரையாவுக்கும் கலாவதி அம்மாவுக்கும் நன்றி. உங்களுக்கும் மனம் அதே நன்றிமா. வாழ்க வளமுடன். போய்த்திருந்து பேசுறமா. நீங்க நீங்களும் பேசி நல்லாவே நிறைவாவே கொடுத்துருக்கீங்க. அவங்க எல்லாம் அதுக்கப்புறமா தான் ஒரு 4 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னொரு சமயத்துல நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம், இல்ல இறைநிலையே அவங்களுக்கு கொடுக்கும். என்ன ஒரு கிஃப்ட் இதுல வந்தவங்களுக்கு எல்லாம்னா, நீங்க எடுத்த டாக்டர் வந்து மனவளக்கலையிலயும் இருந்ததுனால நிறைய யூஸ்ஃபுல்லான மெசேஜ அன்பர்களுக்கு போய் சேரத்துக்கும் வாய்ப்பா இருந்தது. அம்மா வந்து இன்னும் நிறைய PhD ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் கைட் பண்ணிட்டும் இருக்கிறாங்க. அதுவும் ஒரு ஒரு பக்கம் செய்துட்டு இருக்கிறாங்க. இந்த முறையில் அம்மா அவர்களுக்கு நம்ம அனைவரின் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு இதே போல மாலை 6:30 மணிக்கு ஞான பாடல்களோட 6:30 மழை தவம் ஆரம்பிச்சு மனவளக்கலை ஒரு அறிமுக பகிர்வு நாளைக்கு நடக்க இருக்கு. 29th மலேசியாவிலிருந்து பேராசிரியர் ஆறுமுகம் ஐயா மற்றும் சாரதாம்மா தம்பதியினர். நம்ம ஏற்கனவே மலேசியா ஒரு அனுபவம் ஒரு அன்பர் பேசின மாதிரி இவங்கதான் அங்க மலேசியாவில ஒரு 20 ஏக்கர்ஸ் வாங்கி ஒரு சின்ன ஆழியார் அறிவு திருக்கோயில் மாதிரியே கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க. அவங்களுடைய அனுபவங்களை சேவை என்ற முறையில பகிர்ந்து கொள்ள இருக்காங்க. தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே மாலை நேரத்துல சிறப்பு நிகழ்ச்சியில நம்ம தவத்துல கலந்துக்குவோம், சிந்தனையில கலந்துக்குவோம். குடும்ப கடமையில ஒன்றினால் ஒன்று கெடாத அளவுக்கு தொண்டாற்றியும் இன்பம் காணும். தொண்டுங்கிறது இந்த நிகழ்ச்சியில கலந்துட்டு நல்லது அம்மா சொன்னாங்களையா கேட்டுட்டே இருக்கணும், கொடுத்துட்டே இருக்கணும். அந்த முறையில நாம் அனைவருமே கலந்து கொள்வோம், உலகத்தை வாழ்த்துவோம் என்று சொல்லி இப்பொழுது அம்மா அவர்களை வாழ்த்தி உலக நல வாழ்த்தோடு நிறைவு செய்வோம். தவநிலைக்கு வருவோம். மனவளக்கலை பேராசிரியர் மற்றும் டாக்டர் அம்மா அவர்கள், தவமணி அம்மா அவர்கள், வாழ்க வளமுடன். அவர்களுடைய அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். இந்நிகழ்விலே கலந்து கொண்ட அத்துணை அன்பு உள்ளங்களும் வாழ்க வளமுடன். குவைத் மற்றும் பல நாடுகளில் இருந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும், கோஆர்டினேட் பண்றவங்களுக்கும், தொண்டு செய்பவர்களுக்கும், மேலும் பேராசிரியர் ஜோதியா அவர்களுக்கும், தவம் எடுத்து கொடுத்த ஹேமாமா மற்றும் பாடி கொடுத்த விஜயமாமா அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். அனைவருக்கும் எல்லாம் அல்ல அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும்,
பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் பகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தையே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவரும் இனிதே வாழ்வோம்.